வளம் குடி வளம் நிறைந்த ஊர் நாடு செழித்தூங்காது நிற்குமாறா அதற்கு முக்கிய காரணம் எதுவாயிருக்கும் குடிமக்களின் குறுகிய மனப்பான்மை உழைப்பின்மை பொறுப்புணராமை அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாமல் ஓரளவு உண்மை அரசாங்கம் ஆதரவளிக்காததற்கு காரணம் வருமான குறைவு அமையின் விளைவு நாட்டு மன்னனின் நிர்வாகத்துறை இளைஞன் எடுத்து கூற அனுமதி அளித்தார் அனுமதி மட்டுமல்ல பொறுப்பும் உரிமையும் அளிப்பதென்றே உங்களுக்கு இச்சபையில் இடமளித்தது ஐயமின்றி சொல் அந்நாட்டின் நிலைமைக்கு அடிப்படை காரணம் பொருளாதாரம் போதாது என்பது என் பரிபூர்ண நம்பிக்கை அந்நாடு என்னாடென அறிவேன் நம் நாடே சுந்தராங்கனது சூட்சும புத்தியை பார்த்தீர்களா மிக எளிது இது மாதா பிதாக்களின் கவலை தன் மக்களை குறித்தே மன்னனது கவலை தன் நாட்டை குறித்தே சில நாட்களாக என் சிற்றறிவில் இதுவே சிந்தனை பல நாட்களாக சோதிப்பதும் பொருளாதார நெருக்கடிதான் இளவரசர் என்ற கௌரவம் போய்விட்டது பொக்கிஷத்தில் பணம் இல்லை இல்லை என்ற பெரும் கோஷம் வெளி மக்கள் மனப்பான்மையும் கலகமும் குறையாது ஆகவே நம் நலனையும் நமது குடிமக்கள் நலனையும் எண்ணி புரட்சிகரமான ஒரு புதுமையை புகுத்த விரும்புகிறேன் மனு தர்மத்துக்கு மாறாதாயின் மந்திரிக்கு தடையில்லை சந்தோஷம் பொருத்தமானதாயின் பழமையை கழித்து புதுமையை புகுத்தல் ஒரு பெருமை வியாபாரம் வியாபாரமா அகௌரவம் அகௌரவம் அரசாங்கம் வியாபாரத்தில் ஈடுபடுவதா அல்ல அயல் நாடுகளுடன் அரசாங்கத்துக்கு பொருத்தமான வியாபாரம் அப்படியாயின் சரி கடைகள் வைக்க வேண்டுமோ என்று நான் கலக்கமடைந்தேன் ஆட்சேபனை இல்லை பொருளாதாரம் பொங்கினால் போதும் என் அருமை குமாரர்களே தந்தையே தாங்கள் வகுத்துள்ள திட்டம் புரட்சிகரமானது ஆனால் புதுமை அல்ல மறைந்து போன பழமை தன் நாட்டின் பொருளாதாரத்திற்காக பல வகை தியாகம் செய்வது தமிழ்நாட்டு மன்னர்களின் தொன்று தொட்ட பண்பு நாங்கள் மூவரும் சென்று முயற்சி செய்வோம் வெற்றி காணுவோம் தங்கள் கனவை நனவாக்குவோம் பட்டத்துக்குரியவன் நாம் இந்த திட்டத்தில் ஈடுபட இயலார் இருவருமே சென்று ஏன் சுந்தராங்கதன் ஒருவனே ஒருவன் பாடுபட்டு தேடி மற்றொரு கூட்டம் உண்டு கழித்து கண்டபடி வாடும் முறை அரண்மனையில் நின்றும் அகல வேண்டும் உழைக்க ஒருவன் உண்ண பலர் அது ஒழிந்தாலன்றி வீடு நாடு எதுவும் உருப்படாது பொருளாதாரமும் உயராது தந்தையே இது புரட்சிகரமான பேச்சு சட்டவிரோதம் மந்திரி என்ன மோதல் பொருளாதாரத்தை உயர்த்த போதுமான சேவை செய்து வறுமை அகற்றி செழுமை உண்டாக்கி எவன் பெருமை பெறுகிறானோ அவனே பட்டத்துக்குரியவன் தந்தையே முடியை பற்றி முடிவில் யோசிப்போம் முதலில் குடிகள் நிலையை உயர்த்துவோம் நான் சித்தம் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் மூவரும் புறப்பட வேண்டும் வணக்கம் அண்ணா தம்பி அண்ணா தம்பி பரதனுக்கு பட்டங்கள் சூழ்ச்சி செய்தால் தாய் சுந்தரனுக்கு பட்டங்கட்ட சூழ்ச்சி செய்கிறார் தந்தை நான் நினைத்தேன் நீ சொல்லிவிட்டாய் அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம் ஆக்கியவன் என்ன அண்ணா தம்பி நீங்கள் நினைக்க வேண்டும் அதை நான் செய்து முடிக்க வேண்டும் அப்படியா என்ன செய்வோம் சீக்கிரம் சொல் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் கொண்டு வா முள்ளே சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்றே நான் நினைத்தேன் நீ சொல்லிவிட்டாய் அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம் கர்ணபுரியில் இரண்டு நாள் தங்கிவிட்டு போகலாமே முடியாது நாங்கள் ஏன் உன் மாமனார் வீட்டுக்கு வர வேண்டும் அழையாத வீட்டிற்கு நுழையும் சம்பந்தி நாங்கள் அல்ல எங்கள் இஷ்டம் போல் போவோம் வேண்டாம் போகலாம் बड़ा खुशी है बड़ा खुशी है போங்க சே கிண்டல் செய்றீங்க அரே ரே நம்ம கிண்டல் செய்றாயின்ல சுண்டல் செய்றாயின்ல நம்ம நிஜம் சொல்றான் பியாரிக்கு மேலே ஷோக் வெச்சி நம்ம பீதாம்பரம் தயார் செய்தா கொண்டு வந்து மேலே போட்டான் சரி ஜான் நம்ம बड़ा நாட்ராணி ஆவரா நாட்ராணி ஆவரா நாட்ராணியா அரே ரே ஆட்டம் ஆடுறா இல்ல அபி ஓ நாட்டிய ராணின்னு சொல்லுங்க अरे प्यारी जान तुम्बल बासी आमा
பனாரஸ் பட்டெல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே ஏன் கொண்டு வரல அரே பம்பாய் மேல போறான் கொண்டு வந்து தள்ளறா என்ன பம்பாய்க்கா அரே கோபம் வந்துட்டான்லே யா பியாரி நம்ம எப்போ பம்பாய் மேல போறான்னு சொல்றா நீம்ப கோபம் செய்யறா என்ன நீங்க போய்ட்டா என்னால எப்படி தனியா இருக்க முடியும் அரே இன்னைக்கு போறா நாளைக்கு வர்றா யா பியாரி அது எப்படி முடியும் அரே வண்டி மேல ஏறறா வந்து சேந்துடுறா இல்ல நீங்க போனா ரொம்ப நாளாயிடும் எனக்காக போய் சொல்றீங்க நீங்க போகவே வேண்டாம் அச்சா அச்சா பியாரி இஷ்டப்படுறான்ல செட் போறான் நுண்ணுற அப்பா இப்பதான் மனசு நிம்மதியாச்சு நான் பூர்வத்துல செய்த புண்ணியம் தான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் செட் ஹாய் ஹாய் என்ன ஆயிது அதிசயமா இருக்கு என்னடி அதிசயத்தை கண்ட என்னவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் ஊரெல்லாம் ஒரே அமக்களமா இருக்கு ஜா தோஷி ஜா 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 எல்லாருக்கும் தெரியுமா ஆமாமா விசாரணையோட நடக்க போகுது விசாரணையா ஏண்டி என்ன சொல்ற அதாமா ஒரு பொண்ணு ரெண்டு வருஷமா சோறே சாப்பிடுறது இல்லையா அரே ரே சே சே சோத்த தின்னாம என்னத்தை துன்ற எதுவுமே துன்றது இல்லையா சரி நீ போய் விசாரணை எப்ப நடக்கும்னு விவரமா தெரிஞ்சுக்கோ ஆகட்டும்மா நம்மளுக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் நிம்பல் நம்ம கிட்டே ஜாலி செய்யறான் ஜல்சா பேசுறான் பஸ் நம்ம தில் ஜில் ஆகிறாங்க ஜில் ஆகிறாங்க உங்களோட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல சேட் अच्छा अच्छा जी हाँ अरे तुम बल एंगे वंदे நீங்க தான பச்சா பச்சான்னு கூப்பிட்டீங்க अरे बच्चा नहीं अच्छा सुनना तरियम चलता जी हाँ क्या जी हाँ बड़ा शैतान का शैतान है परवाले से आपने क्या ना तरियम क्या तरियम सेठ खुशी पन रहा शैतान कुरके बन रहा இதுக்கா யா சேர் சம்பளம் தரா சரி போகட்டும் இனிமே வர மாட்டான் அதுக்காக நீங்க ஏன் எழுந்திருச்சிட்டீங்க உட்காருங்க யாரி தும்பல் பேச் பரா மசாய பரா மசாய யாரி தும்பல் புருஷன் ஏன் வர்றாங்க இல்ல அவருக்கு தான் என்ன பத்தி சிந்தனையே இல்ல போல இருக்கு நம்பர் தெரிஞ்சுகிட்டான் தெரிஞ்சுகிட்டான் தும்பல் மனசுக்குள்ளே புருஷன் மேல பிரியம் வச்சுக்கிட்டான் நம்மளுக்கிட்டே சும்மா ஜோக் செய்யறாங்க இல்லே ஐயோ அப்படி நினைக்காதீங்க இத்தனை நாள் பழகியுமா என் மேல சந்தேகம் சத்தியமா சொல்றேன் என்னையும் அறியாம என் மனசு உங்களை நாடு காரணம் எனக்கே தெரியல உங்களை சந்திக்கலன்னா மனசுக்கு சம்மதமே இருக்காது சேட்டு சரி குல்றாங்க குல்றாங்க இந்த மாதிரி அநியாயம் எந்த அரசாங்கத்திலயும் நடக்காது அநியாயமா என்னடி அது பின்ன என்னமா அரசாங்கத்துக்குள்ளே இந்த அக்கிரமம் நடந்தா வெளியில நடக்கிறதுக்கு கேட்கணுமான்னு யாரடி அக்கிரமம் செய்யறா நம்ம நிதி மந்திரி இல்ல அவர் வீட்டுல திருத்து போயிட்டுதான் அப்படியா சரி நீ போய் மேல என்ன நடக்குதுன்னு கவனி போ ஆஹா நானும் தினசரி கவனிச்சுக்கிட்டு தானே வர்றேன் என்ன காலத்துக்கோ இப்படி எல்லாம் நடக்குது சரி சரி புலம்ப வேணா போய் கவனி ஆகட்டுமா சரி நிம்பல் தோஷி நீ தோஷி நம்மளுக்கு கனெக்ட் பண்றா கனெக்ட் பண்றா சேச்சே அப்படி எல்லாம் நினைக்காதீங்க யா நினைக்காதீங்க கடி கடி வர்றா குண்டு போடுறா நம்மளுக்கு இதில் தடக் தடக் கிடைக்கிறா நான் தான் சொன்னேனே அவளுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் ஏமா அப்பா சலாம் சர்க்கா சலாம் சலாம் ஏமா இவளெல்லாம் எது ரொம்ப அபாரமா இருக்குதே இதோ நமது சேட்டு கொண்டு வந்த பட்டாடைகள் தான் ஜி ஹா சர்க்கா ஜி ஹா போட்டு பார்த்து கொண்டிருந்தேன் அப்பா நன்றா இருக்குதா இந்த பட்டாடைக்கும் உன் கட்டழகு முகத்திற்கும் கன பொருத்தம் ஆனால் இப்படியே நீ நடனம் ஆட வேண்டும் நான் பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்ன ஆஹா
காண இன்னும் ஏன் தாமதம்வா இந்த நிலை காண இன்னும் ஏன் தாமதம்வா இந்த நிலை காண எந்த மனம் கோயில் தனில் வாழும் அதனானிவா இந்த நிலை காண இன்னும் ஏன் தாமதம்வா இந்த நிலை காண
சொல்றா நிம்பல் இங்க தூங்கற கூப்பிட்டீங்களா அச்சா அச்சான்னு சொன்னீங்க அரேரே நம்ம அச்சா சொல்லலே பச்சா சொன்னா தெரியும் அடாடாடாடா இந்த அச்சாவுக்கும் பச்சாவுக்கும் வித்தியாசம் தெரியாம சுத்த லுச்சாத்தனமா போச்சு உங்களோட அரே என்ன ஆச்சு பிரேமாவிடமும் உன்னிடமும் விபரத்தை கூறி விடைபெற்று போகலாம் என்று வந்தேன் ஆனால் அயல்நாடு சென்று வந்தால் ஓர் அலாதி பெருமை உண்டு என்பதற்காக வெளிநாடு போய் வந்தும் விஷயம் தெரியல மேதாவிகள் இருக்கிறார்களே அவர்களைப் போல் வீரப்புக்கு வேட்டையாடும் வீரன் என்று நினைக்கிறாயா என்னை ஏன் எழுந்து விட்டாய் இல்லை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தை நான் சாதாரணமாக்க விரும்பவில்லை வருகிறேன் நண்பா நண்பா அடடா நல்ல நண்பர் எந்த நேரமும் நண்பர் தானா பேசாமல் அந்த நண்பரையே கல்யாணம் செய்து கொள்ளுவதானே கோபம் கொள்ளாதே என் கோமளமே உன்னுடன் கொஞ்சி குலாவத்தானே ஓடி வந்தேன் பிரேமா பிரேமா கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன் மௌனம் கண்வழி கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன் மௌனம் வேறெதிலே உந்தன் கவனம் வேறெதிலே உந்தன் கவனம் வேறெதிலே உந்தன் கவனம் வேறெதிலே உந்தன் கவனம் வண்ணச்சிலையே வளர்த்திரையே வந்ததறியேன் மன வண்ணச்சிலையே வளர்த்திரையே வந்ததறியேன் மனக்குறையேன் கண்ணில் தவழுதே குறும்பு கண்ணில் தவழுதே குறும்பு கனிமொழியே நீ என்னை விரும்பு கண்ணில் தவழுதே குறும்பு கனிமொழியே நீ என்னை விரும்பு கண்வழி புகுந்தே கருத்தினில் கலந்தே கனிமொழும் காதல் ஜோதி கண்வழி புகுந்தே கருத்தினில் கலந்தே கனிமொழும் காதல் ஜோதி காண்போமே பாதி பாதி காண்போமே பாதி பாதி காண்போமே பாதி பாதி காண்போமே பாதி பாதி பாருங்கள் அத்தானை மகிழ்விக்க அவளோடு எதிர்பார்க்கிறது இந்த அருண்கனி உன் காணச்சுவை இருக்க அற்ப கனிச்சுவைக்கு மதிப்பேது கண்ணே இதை சாப்பிடுங்க என் மன்னவருக்காக மகத நாட்டிலிருந்து வரவழைத்த மாதவி இதன் சுவையே அல்லாது உன் சொல்ல முதை விடவா இல்லை இல்லை இந்த கொங்கு நாட்டு கொடிமுந்திரி குளுமைக்கு பெயர் போனது உன் குமுத விழிகளை காட்டிலும் குளுமையூட்டும் பொருள் இந்த குவலயமெங்குமே இருக்க முடியாது
வர்ணிப்பு போதும். இதையாவது சாப்பிடுங்க. நீ? நானும் தான். எங்கே? நாகமணியே, நலங்குன்றா பொன்மையிலே, நீ என் நாயகியாக வாய்த்தது. நான் செய்த பாக்கியந்தான். கண்ணாளா, என்னாலும் இன்று போல் இன்புறுவது எக்காலம். அஞ்சாதே அஞ்சுகமே, அதிவிரைவில் கிட்டிவிடும். அயல்நாடு சென்று வந்து அவசியம் சந்திப்போம். நீங்கள் திரும்புவதற்குள் நான் துரும்பாகி விடுவேன் அத்தான். அட பைத்தியமே, உன்னை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. உன் வேல்விழிகள் என்னை விரைவில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். விசனப்படாதே. இந்த எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இன்றுதான் பார்க்கிறேன் இதை. இவ்வளவு அழகாக எப்படித்தான் செய்கிறீர்கள்? அதுதானே மர்மம். இதை கண்டதும் மனது எவ்வளவு கழிப்படைகிறது தெரியுமா? இனிமேல் எப்போதும் தருவேன். பொங்கலத்தான் ஆறு மாதங்கள் அன்றிலே போல் வாழ்ந்தோம். யாருடைய கண் பட்டோ வேறு வேறாய் பிரிந்து விட்டோம். பிரிந்து கூடுவதில் தான் பேச முடியாத பேரின்பம் பிரேமா. நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் உள்ள மாறுதல் கொள்ளவில்லையாத்தான். இத்தனை நாள் கழித்து வந்து இன்றைக்கே புறப்படுவது. பார்த்தாயா, படித்தவளாய் இருந்தும் பழைய கதையே பேசுகிறாயே. என் கடமையில் வெற்றி கண்டால் அந்த கௌரவம் உனக்கும் தானே? எனக்கு உற்சாகமூட்டி அனுப்ப வேண்டிய நீ உள்ளம் தளரலாமா? ஐயா, இது என்ன மண்டபம்? என்னவா எழுதியிருக்க தெரியல? அது தெரிகிறது, ஆராய்ச்சி மண்டபம் என்று. என்ன ஆராய்ச்சி? ஏட்டச்சுவடி ஆராய்ச்சி. எதற்கு? அதாவது பழைய சுவடி எல்லாம் ஆராய்ஞ்சி அவசியமானதை வெளியிடுறதுக்காக. ஓஹோ, நல்லது. எதையும் குறை கூறுவது சுலபம், அதை கூட்டி வைப்பதுதான் கடினம் தோழரே. குறை கூறவில்லை, குற்றத்தை சுட்டி காட்டுகிறேன். நல்லது தோழரே, அடுத்த சோடியை எடுத்த வாசியம். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். பிறகு? அவ்வளவுதான். என்னையா கேலிச்சிருப்பு? புலவர் பெருமக்களே, மன்னிக்க வேண்டும். அறிஞர் குழுவிற்கு நான் அருகதையற்றவனாயினும் என் அபிப்பிராயத்தை கூற அனுமதி வேண்டுகிறேன். அபிப்பிராயம் கூற அனைவருக்கும் உரிமை உண்டு. என்ன உமது அபிப்பிராயம்? என்னதான் தந்தைக்கு மகன் தாந்தோந்தியாக தெரிந்தால் கேவலம் தனம் சேர்க்காத காரணத்திற்காக மகனை வெறுக்க மாட்டான் மனமுள்ள தந்தை. ஆம், தோழர் கூறுவதில் உளி கூட உண்மையில்லை. மனமுள்ள தந்தை என்கிறீரே, அந்த மனமுள்ள தந்தை பணமுள்ள மகனைத்தான் பறிவோடு வரவேற்பான். இதுதான் முறை. முறை அல்ல, முரண். அந்தஸ்துள்ள மகனை விட அறிவுள்ள மகனைத்தான் அன்போடு வரவேற்பான் அப்பன். இது அறிவுலகம் கண்ட உண்மை. அறிவை விட பொருளை விரும்பும் அப்பன்கள் தான் பூரணமாக நிறைந்திருக்கிறார்கள் இன்றைய நிலையில். அவ்வாறு முடிவு கட்டுவது முற்றிலும் தவறு. பெற்ற மகன் பேரறிஞனாக வாழ்ந்தாலும் சரி, பேடியாக திரிந்தாலும் சரி, பெற்றவனுக்கு பிள்ளை மேலுள்ள பாசம் பிரிக்க முடியாதது. இது மறுக்க முடியாத உண்மை. அது மட்டுமல்ல, அடுத்து கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் என்று தாய்க்கு தனியிடம் கொடுத்திருப்பது தண்டிக்கத்தக்கது. நீரென்றோ உண்மை அறிஞர், அன்னையை புகழ்வது ஆகாது என்று எதிர்க்கும் அசட்டு அறிஞரை. இது ஆராய்ச்சி மன்றமா அவமான மன்றமா? புலவர் கூறியதில் தவறில்லையே. தவறில்லையா? சரிதான். அதே குளத்தில் ஊறிய மட்டதானோ நீரும், ஏனையா தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்பது கூடவா மறந்துவிட்டீர்? உண்மை. அதற்காக கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் என்பது தாய்மார்களின் தனிப்பண்பு. இதில் தடை என்ன? ஏன் இல்லை? சாதாரண குடிசை வாழும் குடியானவன் முதல் கோடீஸ்வரன் வரை அனைவருக்கும் அவசியமானது பொருள்தானே. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று பொதுப்படையாகத்தானே கூறுகிறார் வள்ளுவரும். அதில் தாயாருக்கு மட்டும் விதிவிலக்கா? ஆகவே இந்த வாக்கியம் வகையற்றது. ஆமா, உண்மை உண்மை. அடுத்த வாக்கியமும் அதே ரகம்தான். சீர் கொண்டு வந்தால் சகோதரி. சிந்தனையாளர்கள் சம்மதிப்பார்களா இதை? ஒரே தாய் வயிற்று உதித்த தமையன் தமைக்கைக்குள் இந்த தகராறுக்கு இடமே இருக்காது. எனைய எதிர் கூறுவது எதுவாக இருப்பினும் அதை வெட்டி பேசுவதே வேலையாக கொண்ட குட்டை இறங்கிறவனே. தன்னைக்கான சகோதரன் வந்தால்
என்ன சீருடன் வந்தான் என்று எதிர்பார்ப்பதுதானே சகோதரிகளின் இயற்கை. கணவன் வீட்டார் தன்னை கண்ணியமாக எண்ண வேண்டும் என்பதற்காவது சீர்வரிசை எதிர்பார்ப்பாள் செய்கையில் கண்ணானவள். அனைவருக்கும் வணக்கம். பருவ காலத்தில் எதிர்பார்த்த வெற்றி பருவ காலத்தில் கிடைப்பதென்றால் பெரும் விந்தை அல்லவா? விசித்திரம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் விந்தைகளுக்கு என்ன பஞ்சம்? கட்ட கந்தைக்கும் கால் வைத்து கஞ்சிக்கும் தான் பஞ்சம். சுந்தரா, கண்டேன் சீதையை என அருவான் உரைத்தது போல் கொண்டு வந்தது என்ன சொல்? எவ்வாறு எங்கே என்பதை பின்னர் அறி. கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையா? பொருளில்லையேனும் பொருளாதார திட்டங்கள், சாதனங்கள், சாசனங்கள் ஏதும் கொண்டு வரவில்லை. விரைவாக திரும்பி வந்ததன் விவரம் என்ன? தங்களை கண்டு தகுந்த காரணங்களை எடுத்துக் கூற. காரணம் எதற்கு? திரவியம் திரட்டி வராததற்கு, திட்டங்களாயினும் நிறைவேற்றி கொண்டு வர முடியாததற்கு. போதும், மூளையை குழப்புகிறது உன் மூடச்சொற்கள். காண கண்கள் கூசுகின்றன. தந்தையே, பொருள் கொண்டு வராததா தங்கள் வெறுப்புக்கு மூல காரணம்? ஓரிடந்தனில் நில்லாது உருண்டோடிடும் அற்ப பொருள் மீது மூப்பது நியாயமா? முறையா? நிறுத்து உன் நியாயவாதத்தை. வாழ்நாளை வீணாளாக்கும் வகையற்ற பிள்ளை. அன்று புகழ்ந்தவாய் இன்று இகழ்கிறது. காரணம் பொருள் கொண்டு வரவில்லை. பொருள் கொண்டு வந்தபின் பேசு. அதுவரை என் எதிரில் வராதே. இந்நாட்டு எல்லைக்குள் நீ இருக்கக்கூடாது. தந்தைகளின் பிரதிநிதியே, அப்படியே செய்வேன். மந்திரியார் மௌனம் சாதிக்கிறார், குருமகான் குறுநகை புரிகிறார். ஏனையா, என் தந்தையின் உள்ளம்தான் இப்படியா? எல்லா தந்தைகளின் உள்ளமும் இப்படித்தானா? சுந்தரா, பெற்ற தந்தையின் பேரவா பெரும்பாலும் இதுதான். மற்ற சிலர் விதிவிலக்கு. பொருள் சம்பாதிக்க முடியாதவனை இகழ்வதோ வெறுப்பதோ பெரும் குற்றம் அல்லவா? குற்றம் என கொள்வதற்கில்லை. துள்ளி திரிகின்ற காலத்தில் துடுக்கடக்கி பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார் தந்தை. கல்வி கற்பான், கை நிறைய பொருள் கொணர்வான், கண்ணியமாக வாழ்வான், கண்குளிர காண்போம் என்று. சம்பாதிக்க முடியாத பிள்ளையை வெறுப்பது சமூகத்திற்கே கேடு. அம்மாதிரி மனப்பான்மை பரவினால் உலகத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவுமா? நிலவாது. ஆனால் இயற்கையாய் உடலோடு பிறந்த ஓர் குணம், ஆண் மக்கள் சித்தத்தில் அமைந்துவிட்ட ஒரு அற்புத குணம். அற்ப குணம் என்றால் பொருந்தும். அப்படியே வைத்துக் கொள்ளும். அந்த குணம் ஓர் யானை. அதை அறிவு என்னும் அங்குசத்தால் அடக்க வேண்டும், அகற்ற முடியாது. கொண்டு வந்தால் தான் தந்தை. அம்மா. சுந்தரா, உன்னை காணாமல் வாடியிருந்தேன். வந்துவிட்டாயா? வந்துவிட்டேன் அம்மா. உட்கார். போனது போல் வந்தார் புதுமா பிள்ளை என்றபடி தங்கள் அருமை பிள்ளையும் அதுபோல் தான் திரும்பி வந்தான். பொருள் திரட்டி வருவேன் என்று பெருமிதத்தோடு சென்றேன். பெருங்கையோடு வேகமாய் வந்து சேர்ந்தேன். என்னவென்று எடுத்துச் சொல்வது? ஏமாற்றத்திற்கு இடம் தந்ததில்லையே. இல்லை அம்மா, அதைவிட ஆச்சரியம் ஏதும் கொண்டு வராததற்கு எனக்கு கிடைத்த கடும் தண்டனை. கடும் தண்டனை உனக்கா? கொடுத்தது யார்? என்ன தண்டனை? எனக்கு தண்டனை கொடுக்க வேறு யாரால் முடியும்? என் தந்தை பெருங்கையோடு வந்ததற்காக நாட்டை விட்டு வெளியேற்றும். பெருங்கையோடு வந்ததற்கு தண்டனை நாடு கடத்தல். இது அநியாயம், அக்கிரமம். இந்த பேரடி என்னால் பொறுக்க முடியாது. தாயே, தூக்கு தண்டனை அல்ல, நாடு கடத்தல் தான். சுந்தரா, என் செல்வமே, அந்நிய நாட்டில் நீ அனாதி போல் அலைய வேண்டியது நினைத்தால் என் இதயம் வெடுத்துவிடு போல இருக்கிறது. உனக்காக நான் உன் தந்தையின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடன் வா. தாயே, தந்தையின் சுபாவம் தங்களுக்கு தெரியாததா? உன் சுபாவம் தெரியும். நான் சொல்வது போல் செய். நாட்டை விட்டு வெளியேறாதே. அந்த புறத்திலேயே தங்கியிரு. இந்த நாள் துணியவில்லை. எத்தனை நாட்களம்மா என்னை நீங்கள் காப்பாற்ற முடியும்? நாட்கள் அல்ல, பத்து மாதம் முன்னே சுமந்து பெற்று காப்பாற்றியது போல் எத்தனை வருஷமானாலும் காப்பாற்றுவேன். பொறுப்பு என்னுடையது. அன்பின் பெருக்கால் தாங்கள் செய்வது அரசாங்க சட்டப்படி
அறிவேன், நன்றாய் அறிவேன். உனக்காக எவ்வித தண்டனைக்கும் உள்ள ஆபத்தை ஆனந்தமாய் வரவேற்பேன், அஞ்சாமல் அனுபவிப்பேன். அம்மா ஆலோசித்து பாருங்கள், அன்னையை காப்பாற்ற ஆபத்துக்கு ஆளாக்கலாமா? நான் அறியா சிறுவன் அல்ல, அரசாங்கத்தை ஏற்று நடத்தும் ஆற்றல் உள்ளவன். அந்நிய நாட்டில் அனாதை போல் அலைய மாட்டேன் அம்மா, அஞ்ச வேண்டாம். பெரும் பொருள் திரட்டி வந்து என் தந்தையை பெருமிதம் அடைய செய்கிறேன். விடை கொடுத்து அனுப்புங்கள். குணா, எங்கே இவ்வளவு வேகமாக? என் சகோதரன் சுந்தராங்கதன் வருகிறாரா? வந்த வழியில் சந்தித்து வரவேற்க வேண்டாமா? கூட பிறந்தவன் என்றவுடன் என்ன குதூகலம்? ஆமாம், எல்லோருக்கும் ஏற்பட்டதுதான். நீங்கள் வருகிறீர்களா இல்லையா, அதற்குள் அவரே வந்து விடுவார். சுந்தரபுரி இளவரசர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் வருகிறார். பாருங்களா அன்புமிகு மைத்துனரே, வருக வருக, தங்கள் வரவு நல்வரவாக. அதுவே எனது ஆவல். உட்காருங்க அண்ணா. வேர்த்து வடிகிறதே ஏண்டி? பார்த்து கொண்டு பரமரம் போல் இருக்கிற அரண்மனையில் வேலை செய்ய உனக்கு வீசி என்று கூட சொல்ல வேண்டும்? மாலதி, குளிர்ந்து நன்னாறு ஷர்பத்து உடனே கொண்டு வரச்சோ. நீ போய் ஸ்நானத்துக்கு சித்தம் செய். அரண்மனையிலிருந்து நேராக வருவதாய் தோன்றுகிறது. நேராக வர பாதை இல்லாததால் வளைந்து வளைந்து வர வேண்டும். இந்த அண்ணாவுக்கு இம்மாதிரி கற்பனை எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ? இங்கே இருந்து. அண்ணா, அப்பா, அம்மா, பெரிய விஜயா, நமது அரண்மனையைச் சேர்ந்த அத்தனை மானிட ஜீவன்களும் ஆட்டுக்குட்டி முதல் யானை குட்டி வரை எல்லாம் சவிக்கும். சாப்பிடு அண்ணா. நன்னாரி ஷர்பத் எப்படி இருக்குது என்று சொல். பேஷ் பேஷ், நம் தேசத்து முறையை இந்த தேசத்திலும் பரவ செய்து விட்டாய். வந்த வேகத்திற்கேற்றா போலவே நடக்கிறது வரவேற்பும் உபச்சரிப்பும். பானம் ஸ்நானம் ஏற்பாடாகிவிட்டது, அடுத்தது போஜனம். இதோ அதற்கு நானே போகிறேன். மைத்துவர் இருவரும் பேச்சில் லயித்து விடாதீர்கள். ஆள் வந்து சொன்னதும் அண்ணாவை ஸ்நானத்துக்கு அனுப்புங்கள். உத்தரவு மகாராணி சர்க்கா. என்ன மைத்துனரே, தங்கையும் அண்ணனும் சேர்ந்து தன் தேச பெருமையை தடபுடலாக. மன்னிக்க வேண்டும், தற்பெருமை பேசுவது அற்ப புத்தி, தன் தேச பெருமையை எடுத்து பேசுவது தேசபக்தி. அரசே, ஸ்நானம் செய்ய எல்லாம் சித்தமாய் இருக்கிறது. இதோ மைத்துனரே, சீக்கிரம் வந்து விடுங்கள். பட்டமகிழ்ச்சி பரிமாறும் காட்சி பார்க்க 10,000 கண்கள் வேண்டும். என் மைத்துனன் என்றைக்கும் இங்கேயே இருந்தார், எனக்கு மிகவும் சந்தோஷம். மைத்துனன் மீது உங்களுக்கு கூட அவ்வளவு அன்பு? வேற என்ன, பத்தினியின் கையால் பரிமாறி புசிக்கும் பாக்கியம் கிடைக்குமே என்றுதான். நானே பரிமாறாதால் உங்கள் மீது பிரியமில்லை என்ற அர்த்தமா? இல்லை இல்லை, வேடிக்கைக்கு சொன்னேன். என்ன வேடிக்கை? வேடிக்கை ஒன்றுமில்லை அண்ணா, உனக்கு நானே பரிமாறுவதை பார்த்து கேலி செய்கிறார். அண்ணன் மீது உள்ள அன்பின் அத்தாட்சி அல்லவா இது. சாப்பிடுங்க அண்ணா. உண்டு கழிப்பதற்கா கண்டு கழிப்பதற்கா? அப்படி ஒன்று அதிகமா இல்லையே. அரண்மனை விருந்து, அண்ணன் விஜயம், அன்பின் பெருக்கு. நீங்க சாப்பிடுங்க அண்ணா, அவர் அப்படிதான் கேலி செய்வார். நீயும் உட்கார் குணா. இதோ அண்ணா, உன்னுடன் உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிட்டது. அதற்கென்ன, இன்னும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் சாப்பிட சித்தமா இருக்கிறேன். இந்த பால் பாயசத்தை தொடவே இல்லையே, உங்களுக்கு பிடித்ததாயிட்டு? பால் பாயசமா? ஓ பேஷ், மிகவும் நன்றாக இருக்கிறது குணா. நீங்க சாப்பிடவில்லையே? ஒவ்வொன்றாகத்தானே சாப்பிட வேண்டும். ஏன்னா ஆட்கள் யாரும் கூட வரவில்லை. அதுவா? ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் உலக வியாபாரத்துறையில் பற்பல பிரச்சனைகளை ஆராய்ந்து நுணுக்கங்களை உணரும் படிப்பினை பெற புறப்பட்டிருக்கிறார். போதும் அண்ணா, அண்ணியால் நேர்ந்த ஆபத்து இது. அடிக்கடி பிறந்தகம் சென்று உன்னை இந்த கதி காலாக்கி விட்டார். உடனே சென்று அண்ணி அழைத்து வா, உன் மனமே மாறிவிடும். அப்போது உலகமும் இருக்காது, வேதாந்தமும் உதிக்காது. அரசர்களில் அநேகர் ஆண்டியானது. அருமை பத்தினிகளார். அண்ணா, நீ கண்ணியமா இருந்தால்தான் எனக்கு கௌரவம், அதிகார பீடத்தில் இருந்தால்தான் என் அந்தஸ்துக்கு பொருந்தும். ஆண்டி போல் அலைந்தால்? ஆராய்வோம் ஆராய்வோம். கண்ணியம், கௌரவம், அதிகாரம், அன்பு. அன்புக்கு அளவே கிடையாது அம்மா கிட்ட. இந்த அம்மா மாதிரி விசுவாசம் உள்ளவங்களே நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதே கேசோசி, இல்வர்சி என்ன பண்றான்? சேர்த்து எவ்வளவு காக்குறான், எவ்வளவு காக்குறான். அடாடா, அவங்கள விட பதவத்தை பார்க்கீங்களே நீங்க. அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, அவசரப்படாதீங்க. அச்சா அச்சா அச்சா, அது கேத்தோசி நிம்பள் அலங்காரம் பண்றான்ல,
இது நம்மளுக்கு ஜோர் இல்லை ஜோர் இல்லை ஆமா அம்மா ஆடுறதுக்கு ஆடை எல்லாம் கொடுத்தீங்களே அதுல எனக்கும் கொஞ்சம் வேணும்னு எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அரரே தும்கோ அச்சா அப்போ நம்மளுக்கு ஆட்டம் வரா ஆட்டம் வரானா ஒரு காலத்துல நான் ஆடின ஆட்டம் யாருமே ஆடி இருக்க மாட்டாங்களே அப்படி எல்லாம் ஆடி எடுத்தா இப்ப அடங்கி உட்கார்ந்துட்டேன் செஜி சாரி சாரி बड़ा जोर है बड़ा जोर है प्यारी निम्बल मामले की कुलरा 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 अपनिया परिंदेवी इधर बॉय डे माँ आदि की लड़ी आवश्यक तो लाभ वरना गल अपनिया पोटे चोंद थे उन्हें को पढ़ते हैं आगे डमा अच्छा सुंदर है मन्नी चिंगे सेट तुम बनेरा कहाँ के बच्चे परवाह नहीं नंबर उल्लेख वरन नहीं अच्छा निम्बल तोशी नहीं तोशी नंबर की उड़ा नहीं ले பேசறாம் 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 அதனால எம்மேல கோவமா சே சே கோபம் नहीं प्यारी கோபம் नहीं प्यारी நம்மள் மேல நமக்கு மஜா प्यारी நம்மள் மேல நமக்கு மஜா நம்மள் மேல நமக்கு மஜா मसाल बोले उलगम मेले हम दोनों मिल गया हम दोनों मिल गया मिल गया मिल गया हम दोनों मिल गया प्यारे निम्बर मेले नमके मजा मेरा प्यारे निम्बर मेले नमके मजा नम्मर मेले नमकी मजा जलसा प्यारे निम्मर मेले नमकी मजा नाम के वास्ते नहीं प्रेम की मेरी नाम के वास्ते नहीं प्रेम की मेरी सेठ जी पंडरा खुशी सेठ जी पंडरा खुशी प्यारे मेरा प्यारे निम्मर मेले नमकी मजा சுந்தரமாய் பேசுகின்ற சொல்லழகா வகுப்புஷி தங்க கட்டி பல்லழகா வகுவா ஜவ்வாடு பட்டழகா யாரி மங்கையனை மயக்க வந்த கட்டழகா அழகா அழகா அச்சா அச்சா என்னை மாலையிட்டு இந்த மானினம் தருவாழனும் சுகமேன்மை கண்டிட காதல் கொண்டனே மாலையிட்டு தாலி கட்டி மணந்த மன ஆனந்தமே மறந்தே இன்பம் அடைந்தே பொம்பளைக்கு என்ன ஒண்ணும் போலோ பொம்பளைக்கு என்ன ஒண்ணும் போலோ ஒண்ணும் புரியாவும் புனைவிடமேனோ ஒண்ணும் புரியாவும் बम्बई मेले कभी नम्मल पोरा बम्बई मेले कभी नम्मल पोरा पोना लो ये पोवरन चेची पोना लो ये पोवरन अरे अरे ये ना तू मनसु पुन्ना करे इनकी पोरा ना की वर्रा चेची उनके गुलाम अये इधर ये ना अंगे चे अपनी सोला दिंगे साला हाँ जलसा प्यारे निम्मर मेले नमकी मजा जलसा प्यारे निम्मर मेले नमकी मजा निम्मर मेले नमकी मजा मेरा प्यारे निम्मर मेले नमकी मजा मरीवान मन्नी के बंदे यंगे बंदी ஒன்றும் இல்லை சுந்தராங்கரனை சந்திக்க வந்தேன் அவர்தான் இங்கு வரவில்லையே மன்னித்துக் கொள்ளுங்கள் வருகிறேன் நீங்கே ஒளிஞ்சிட்டீங்க வாங்க அடே பாப்ரே பா நம்மள எங்கே போறான் அங்கே வர்றான் சைத்தான் காபரா தர்றான் फिर ये मनशान का सवासम बड़ा बेदार है बड़ा बेदार है ना इरकुम बोल नींगे हैं भाई पर रहेंगे वांगा अच्छा
ஷாமல் தூங்கண்ணா என்னண்ணா உன்னோட பெரும் தொந்தரவா இருக்கிறது என்னண்ணா வாங்க தேவி அண்ணாவுக்கு அப்புறம் என் மேல கண்ணு மண்ணு தெரியாம கோபம் வந்துடும் கோபத்திருக்கேன் காசு செலவா பண செலவா எதற்காக கூப்பிடுகிறார் எனக்கு எப்படி தெரியும் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா என்னவென்று கேட்டு கொண்டு வா சரியா போச்சு என்கிட்ட சொல்லுவாரா சொல்ல விட்டால் பிட விட்டது நான் மறுவதற்கு சௌகரியம் இல்லை என்று சொல்லிவிடு சரி
அரசு உங்க தங்கைக்கு இப்போது வர சௌகரியம் இல்லையா என்ன விஷயம்னு என்னையே கேட்டு கொண்டு வர சொன்னாங்க வர சௌகரியம் இல்லையா ஓ வர சௌகரியம் இல்லை வர சௌகரியம் இல்லை அரசு சாப்பாடு ஆறி போகுது நான் அரசன் இல்லப்பா மனுஷன் மனுஷன் சிறுத்தால் வேறு என்னதான் செய்கிறேன் வேலை தவறாமல் உணவு வேலை இல்லாமல் உறக்க சரி வா நான் சாப்பிட்டாய் விட்டது அதென்ன என்னை கூப்பிடாமலே நீ வந்து கூப்பிடுவாய் என்றல்லவா காத்திருந்தேன் நீ வருவாய் என்று எதிர்பார்த்தேன் வரவில்லை சாப்பிட்டு விட்டேன் ஓ தங்கி பார்க்க வந்த லட்சணத்துக்கு தன்னோடு உட்கார்ந்து சாப்பிடவில்லை என்ற சலிப்பு வேற இப்ப நம்ம அரமணையில இங்க பாருங்க இதேதான் பேச்சு என்ன அவமானம் என் போன்ற அரசகுமாரிகள் என்னை பார்த்து ஏசி சிரிக்கும்படி நடந்து கொள்கிறார் தலை தலையே வந்திருக்கிறேன் அப்பா இறுதியாக சொல்கிறேன் இனிமே போகுது ஏய் இத்துடனாவது தப்பித்துக் கொள்ளுங்கள் இத்தனை பேரையும் குத்தி கொன்றிருப்பேன் ஆனால் உங்களிடம் சண்டை செய்வது உண்மை வீரனுக்கு அழகல்ல தப்பித்துக் கொள்ளுங்கள் ஓடிப்போங்க ஓடிப்போங்க மரியாதை ஓஹோ நீங்க திருடர்களா இது முன்பே சொல்லிருக்க கூடாது அடா முட்டா பயல்களே அப்பா அம்மா அம்மா பொன்னையும் பிடுங்கிக் கொண்டு திருட்டு பயிர்களை அவிழ்த்து விடுங்கள் என்ன பாடுபடுத்துகிறேன் பார் அப்பாடி பாம்புக்கு பல்லில் விஷம் பங்காளிக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பது சரியாத்தான் இருக்கிறது இந்த சுந்தராங்கதன் தான் சூழ்ச்சி செய்து நம்ம வெளியே விரட்டி விட்டார் என்ற உடவேர்ந்து குடிய கெடுத்து விட்டாரே இந்த புள்ள பயில் விசித்திரன் நான் தான் விசித்திரன் மேலே பார் விசித்திரன் மேலே பார் அண்ணா என்ன மரத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறாய் விளையாடவில்லை என்ன கட்டி போட்டு விட்டார்கள் அவிட்டு விடு அண்ணா அண்ணா படி எறும்பு கடிக்கிறது அவிட்டு விடு படி எறும்பு அண்ணா 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 டேய் தம்பி என்ன இறக்கி விடுடா மேலே வந்தால் பிறகு நான் கீழே இறங்க முடியாது நீயாக இறங்கி விடு நீயாக இறங்கி விடு தம்பி அண்ணா என்ன ஏமாத்தி விட்டுத்தானே வந்தாய் ஏமாத்தவில்லை அண்ணா கரடிக்கு பயந்து ஓடி வந்தேன் கள்ளர்களிடம் அகப்பட்டு கொண்டேன் கள்ளர்களா ஆமா அண்ணா கையில் இருந்த பொருளை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு கொஞ்சம் கூட தாட்சண்யம் இல்லாமல் கட்டி போட்டு விட்டார்கள் கயவாளி பயல்கள் வேண்டும் நன்றாக வேண்டும் என் பக்கத்தில் இருந்தால் அவர்கள் தான் வந்திருப்பார்களா நான் தான் விட்டிருப்பேனா இனிமேல் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய் இனி நமது உயிரே போனாலும் ஒற்றுமையை விடக்கூடாது வா என்ன முடிச்சு என்னங்க பண்றது
மனம் துடிக்க பேசாதே சீரும் சிறப்புமாய் வரும்போது சிரித்து பேசுவது பெரிதல்ல அப்பொழுது சீரினால் தப்பிதமும் அல்ல அண்ணன் என்ற ஆசையும் பாசமும் கண்ணி போல் காக்க வேண்டும் அண்ணன் என்று சொல்லவே அவமானமா இருக்கிறது நான் சொல்லதே நாளை நீங்களே ஒரு காலத்தில் சொல்வீர்கள் நான் நீ அல்ல தங்கள் சகோதரியை பார்த்து கைவீசி கொண்டு போங்கள் தெரியும் ரவி இது என்ன கோலம் நீங்கள் சொன்னபடி செஞ்சதுக்கு உங்க அண்ணா கொடுத்த வெகுமதிங்க அப்படியா அளவுக்கு மீறி தானே தகாசம் என்ன இது அவமதிப்பையும் அகம்பாவத்தையும் சகித்துக் கொள்ள என்னால் ஆகாது அவர்கள் அனுபவம் மிகுந்த ஆட்கள் என் உள்ள குதிப்பை எளிதில் உணர வல்லவர்கள் உன் உள்ளத்தை வேலைக்காரர் மூலம் வெளியிடுவதின் சீர்கேட்டை நீ உணர்ந்தாயா அருமை தங்கையை பார்க்க ஒரு அரசகுமார் வர வேண்டிய முறையை உணர்ந்தாயா அந்தஸ்தையும் அதற்கேற்ற பண்புகளையும் மறந்து அவமானத்திற்கும் ஏளனத்திற்கும் ஆளாக்க வந்தான் யார் அழைத்தது ஆசை கடிமையான அகங்கார சுரூபமே அற்ப சீர்வரிசையும் உன் அன்பை அகற்றிவிட்டது மமதை என்ற மாடியில் நின்று உதாசீனம் என்ற காலால் உதைத்தாய் அடுக்காக உள்ள அவமரியாதைப்படி சகோதர பாசம் உன்னை சாந்தப்படுத்தும் என்று எண்ணினேன் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து நின்றாய் தீனக்குரல் காட்டினேன் தீப்பொறி கக்கியது உன் சொற்கள் பார் இப்படி பார் அந்த புறம் முழுதும் அடைத்து வைக்கக்கூடிய சீர்வரிசை வாங்கலாம் எவ்வளவு பொன் பார் உன்னை கண்டதும் புன்னகை தோன்றுகிறதே சீர்வரிசையை கண்டால் சிரிப்பு தோன்றிவிடுமா சீர் கொண்டு வந்தால் சகோதரி என்ற வாக்கியத்தை பொய்யாக்கி விடலாம் என்ற திட நம்பிக்கையோடு உன்னை சோதித்தேன் வெற்றி பெறுவோம் என்று வீண் கர்மம் கொண்டேன் வருகிறேன் வாக்கியத்திற்கு வெற்றி எனக்கு தோல்வி வந்த வேலை முடிந்து விட்டது விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் உங்கள் சகோதரியை கொண்டு உலகத்தை மதிப்பிட வேண்டாம் என்பது என் வேண்டுகோள் பெண் இனத்திற்கே அவள் விதிவிலக்கு உங்கள் உடன் பிறந்தாளாக அவள் உதித்தது விதி பயன் மனைவியாக அமைந்தது என் மகத்தான பாக்கியம் ஏதாவது முழுகிடுச்சா கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு கவலையா இருக்கீங்களே அதுக்காகவா ஏண்டி நம்ம மதிவானா இல்ல ஏன் இல்ல இருக்காரு அதாண்டி அவன் பொல்லாதவனா இருப்பானோ மந்திரி மவனா இருந்தாலும் மண்டகரமே இல்லாத நல்ல மனுஷன் எல்லாரும் பேசிக்கிறாங்க போடி உனக்கு தெரியாது ஏன் என்ன நடந்தது சேட்டு நானும் சிநேகமா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சா என்ன ஏமா நீங்க இளவரசி இஷ்டம் போல எது வேணும்னாலும் செய்யலாம் யாரு கேட்க முடியும் அதுக்கு இல்லடி இத பத்தி ஏதாவது கலகம் செய்துட்டா கழுத்தா போடும் அப்பேற்பட்ட சேட்டையே அடக்கம் பண்ணி வச்சுட்டீங்களே இந்த சாதாரண விஷயத்தை தானா சமாளிக்க முடியாது சுந்தரபுரி இளவரசர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் வருகிறார் விரைவில் பின்னாமா இளவரசரே வந்துட்டாரு இனிமே தைரியமா இருங்க என்னையே எதிர்பார்த்ததாக சொன்னாயே என்ன விஷயம் விஷயத்திற்கா பஞ்சம் நமக்குள் அந்தரங்கமாக பேச வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கின்றன அதற்கென்ன மாலை சந்திப்போம் மனமாற பேசுவோம் மறந்து விட மாட்டாயே இது என்ன அர்த்தமற்ற கேள்வி உன்னை விடவா எனக்கு வேலை அதற்கில்லையே அந்த புறத்திற்குள் நுழைந்து விட்டால் உனக்கு ஒன்றுமே நினைவிருக்காதே என்றுதான் கேட்கிறேன் மாலை சந்திப்போம் நல்லது வரட்டுமா பிரேமா அத்தான் பார்த்தாயா சொன்னபடி வந்து விட்டேன் சரியான சமயத்தில் தான் வந்தீர்கள் இன்னும் ஒரு நாள் தாமதித்திருந்தால் என் உயிரே போயிருக்கும் ஐயே பெருந்தேவி என்ன தேவி பருகுவதற்கு தகுந்த பானங்கள் ஏதாவது கொண்டு வா ஆஹா ஆமா மிகவும் களைப்பாக வந்திருக்கிறீர்களே பானம் அதற்கு உன் கனிமொழிகளை கேட்டுக் கொண்டிருந்தாலே களைப்பும் தீர்ந்துவிடும் களிப்பும் பெருகிவிடுமே இவ்வளவு விரைவில் திரும்பி விடுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை அத்தான் அப்படி என்றால் என்னை பற்றிய நினைவே உனக்கு இல்லை என்று சொல்லு பார்த்தீர்களா அத்தான் உங்களை பிரிந்ததிலிருந்து சரியான உணவு கிடையாது உறக்கம் கிடையாது அதனால் தான் இப்படி இழைத்து போய்விட்டாயா பாவம் பெருந்தேவி முதலில் அம்மையாருக்கு கொடு இல்லை இல்லை நீங்கள் தான் களைத்திருக்கிறீர்கள் நீ இழைத்திருக்கிறாயே அதை ஏன் கேக்குறீங்க அம்மா ஆடுற ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா சரி சரி நீ போடி குடிங்களா
உன் கைப்பட்ட பொருளுக்கெல்லாம் கௌரவமே அலாதிதான் பிரேமா. அத்தா என் கண்களை பாருங்கள். ஏ பாருங்களே, கமலக்கண்ணி என்பதற்கு கன பொருத்தமாக இருக்கிறது. அதில்லை அத்தா, வெள்ளை விழிகள் எல்லாம் சிவப்பாக இல்லை. ஆமாம், ஏன்? ஒவ்வொரு நாளும் உங்கள் வரவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த கதியாகிவிட்டது. அடடா, இனி கவலை வேண்டாம், இங்கேயேதான் இருப்பேன். ஆமா இருப்பீர்கள், சதா நண்பன் நண்பன் என்று நடந்து கொண்டே இருப்பீர்கள். இன்ப துன்பங்களுக்கு கட்டுப்பட்ட இணைபிரியா தோழனாயிற்றே, எப்படி சந்திக்காமல் இருப்பது? அது என்னவோ, நீங்கள் தோழருடன் தொடர்பு கொண்டிருப்பது கொஞ்சம் கூட பிடித்தமில்லை எனக்கு. அவன் தூய குணம் புரியாமல் துடுக்குத்தனமாக பேசாதே. தூய குணம் இருப்பதால் தான் துண்டு பிரசுரங்கள் பறக்கின்றனவோ? துண்டு பிரசுரமா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வதந்தி கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. சிறந்தவன், சிந்தனையாளன், சீர்திருத்தவாதி என்றா? இல்லை இல்லை, பொல்லாதவன், பொய்க்காரன், போக்கரி என்று. இதை என்னால் நம்ப முடியாது. அப்படியானால் உங்கள் உயிர் தோழர் மீது வேண்டுமென்றே சொல்கிறேனா? அத்தான் மனம் விட்டு சொல்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னது? அந்த புறத்திற்குள் அடிக்கடி நுழைகிறார், கேட்டால் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லி மழுப்புகிறார். இதன் மர்மம் என்ன சார்? என்ன, உண்மையாகவா? பொய்யா சொல்கிறேன்? அயோக்கியம், தொலைத்து விடுகிறேன் துரோகி. பார்த்தீர்களா, இப்படி கோபப்படுவீர்கள் என்றுதான் இதை கூறக்கூடாது என்று நினைத்து இவ்வளவு நேரம் சமாளித்தேன். என்னாலும் முடியாமல் சொல்லிவிட்டேன். இருக்கட்டும், விசாரித்து விளக்கம் கூறுகிறேன். வேண்டாம் அத்தா, விட்டு விடுங்கள், விசாரித்தால் கேவலம் யாருக்கு? இதற்காகத்தான் சுருக்கமாக சொன்னேன், தொடர்பை விட்டு விடுங்கள் என்று. சரி, மறுபடியும் மறுபடியும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள், மறந்து தொலையுங்கள் சனியனை. பாருங்கள், வெகு நேரமாய் விட்டது, விருந்துக்கு போகலாம். அரே லக்ஷ்மண். என்னங்க? அரே ஆகர், இருங்க வர்றேன். அரே ஜெல்தி ஆகரே. என்னங்க? அரே சட் இங்க கத்தாந்து பிளங்க, என்ன பண்றேன்? வியாபாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு சரக்கெல்லாம் வண்டி மேல ஏத்திக்கிட்டு இருந்தேனுங்க. அச்சா, டண்டா பாண்டா, டண்டா பாண்டா, ஜல்தி ஜல்தி. நம்ம சமயக்கார தண்டபாணியை தான் கூப்பிட்டீங்களேன்னு நினைச்சிட்டேன். இருங்க கொண்டாரம். அப்படின்னாக்கா சேட் உங்களுக்கு இனாம் தருவான். அச்சா போலோ.
क्या होना उक्का होना उक्का वा अये यम पाय वडल पेरा तो उक्का कोण भाई उंगा अक्का उगुड वो अनपढ़ पक वर ले अवसर माँ उर चेज चुलता वंदे क्या किल्वर्सी नंबर की इप्पो वर्षों ना इल्ले क्या ना वर्षर वंदर कारे अगर आना बारा वाड़ा आमने सोना अरे सैतान इल्वर्सर निपो ये ना की बंदा ये बंदा ना ये दे இனிமே அவ ஏன் உயிரோட இருக்கானோட கேப்பிங்க போட்டுர்க்கே இத பாருங்க மறு சேதி வர்ற வரைக்கும் மரியாதையா இங்கே இருக்கணும் தெரியுமா அரே டா 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 மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொண்டால் கெட்ட பெயர் ஏன் வருகிறது பார்த்தாயா இத்தனை ஆண்டுகள் பழகியும் என்ன இப்படி நினைக்கலாமா நீ மந்திரி மகன் என்ற முறையில் மனம் போனபடி நடக்கலாமா உன் பேச்சின் போக்கு புரியவில்லையே நீ சுத்தமான எண்ணத்தோடு இருந்தால் அல்லவா சொல்வது புரியும் போகிறது ஏதோ அந்தரங்கமாக பேச வேண்டும் என்றாயே என்ன கட்டாயம் ஒன்றுமில்லை கடமையாயிட்டே என்று அடிப்படை போதும் ஆக வேண்டியதை கூறு ஆனால் இப்போது சொல்லித்தான் ஆக வேண்டும் மனமான பெண்கள் கணவனோடு இருப்பதுதான் கௌரவமே தவிர பிறந்த வீட்டிலேயே அதிக நாள் விட்டு வைப்பது பெரும் தவறல்லவா ஏது தோழனாக இருந்து இப்போது தாத்தாவாக மாறிவிட்டாயே அவ்வாறல்ல நான் சொல்வது பொதுவாக கணவனும் மனைவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருந்தால் உலகம் பலவிதமாக பேசுமே என்றுதான் உலகத்தை பற்றி உனக்கு ஏன் கவலை கவலைப்பட வேண்டியது என் கடமை என்று எண்ணினேன் வேண்டாம் என்றால் விட்டு விடுகிறேன் இப்படி சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாயா என்ன நடிப்பு போதும் பெருந்தன்மையான பேச்சு பித்தலாட்டமான செய்கை பெண்வெறியில் அடிக்கடி அந்த பிரவேசம் என்னையா அவ்வாறு நினைக்கிறாய் பல நாள் பழகிவிட்டோமே என்று யோசிக்கிறேன் இல்லை நினைப்பதோடு மட்டுமல்ல நெஞ்சை பிறந்திருப்பேன் திருட்டுத்தனம் எல்லாம் தெரியாதென்றா நினைக்கிறாய் திருட்டுத்தனம் திருட்டுத்தனம் செய்வது மதிவானனா உன் மனைவியா அயோக்கியத்தனம் செய்வது அன்பு தோழனா ஆருய காதலியா சூழ்ச்சியாக நடப்பது சொந்த மனைவியா இந்த நண்பனா என்பதை விரைவில் அறிவாய் உன் மனைவிக்கும் சிநேகம் பெருகி வருவது மற்றவரிடம் கேட்டாவது தெரிந்து கொள் பிறகாவது என்னை புரிந்து கொள் அந்தப்புறத்திற்குள் அடிக்கடி நுழைகிறார் கேட்டால் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லி மழுப்புகிறார் இதன் மர்மம் என்ன இனியாகிலும் சேட்டுக்கும் மனைவிக்கும் சிநேகம் பெருகி வருவது மற்றவரிடம் கேட்டாலும் தெரிந்து கொள் கொலையும் செய்வாள் பத்தினி அத்தா வானத்தை வில்லாக வளைக்க வழி கண்டுபிடிக்கிறீர்களா ஏன் இந்த முகவாட்டம் என் மீது ஏதாவது வருத்தமா ஏனத்தா என்னிடம் கூட சொல்லக்கூடாதா போங்கள் நான் மட்டும் பேசுகிறேன் நீங்கள் பேசாமலே இருக்கிறீர்களே இது நியாயமா பிரேமா நான் இப்போதே புறப்பட வேண்டும் ஊர்ல என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓல வந்தது இப்ப எப்படி இருக்கு தெரியுமா அண்ணே அதை நேர்ல சொல்லி உன்னை கையோட கூட்டிட்டு வரத்துக்கு தான் என்ன அனுப்பிச்சாங்க அண்ணே வம்சாரத்துக்கு உடம்பு ரொம்ப மோசமா போச்சு இப்ப நீ வந்தீன்னாதான் ஆச்சு இல்ல இல்ல ஐயோ அப்படியா நான் எப்படி போறது சாமான்யமா அனுப்ப மாட்டானே இந்த சண்டாள சேட்டு அண்ணே நீ கவலைப்படாதே
நீ சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கேயே இருந்து உன் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இருக்கியா? இன்னொரு விஷயம் என்ன? அப்ப சேட்டுக்கிட்ட உன்னை மச்சான்னு சொல்றேன். நீ அச்சான்னு சொல்றியா? சரி இரு. குமரி போல நோட்டம் காட்டும் பார் புடவே நோட்டம் காட்டும் பார் பப்பள பழ 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 பப்பள பழ 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 பப்பள பழ 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 பழிரங்குது பார் புடவே பழிரங்குது பார் இத பாட்டி கட்டினா குமரி போல நோட்டம் காட்டும் பார் புடவே நோட்டம் காட்டும் பார் தப்பு தப்புன்னு போட்டடிச்சா சுருங்கி போகாது தப்பு தப்புன்னு போட்டடிச்சா சுருங்கி போகாது சரிகே சுருங்கி போகாது தண்ணிய விட்டு சாயம் வெளிய தாண்டி போகாது சாயம் தாண்டி போகாது தண்ணிய விட்டு சாயம் வெளிய தாண்டி போகாது சாயம் தாண்டி போகாது
இப்பொழுது இப்பொழுது இந்த ரகத்தில் ஒண்ணே ஒண்ணுதான் இருப்பது ஒண்ணே ஒண்ணுதான் இதை எளிய விலைக்கு விட போறேன் வேணுமின்னுதான் உங்களே வேணுமின்னுதான் இத பாத்தீங்களா நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நாஜோக்க போட்டுக் கொள்ளும் அங்கி நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நாஜோக்க போட்டுக் கொள்ளும் அங்கி சரிகே அங்கி வெகு நாளைக்கு போகாது கசங்கி இது மாட்டு தோல போல இருக்கும் மூட்டு போட்டு கட்டுகின்ற மகமதி ஏற்கேற்ற லுங்கி இது மாட்டு தோலை போல இருக்கும் மூட்டு போட்டு கட்டுகின்ற மகமதி ஏற்கேற்ற லுங்கி நூறு பணம் ஐம்பது பணம் ஒன்பது பணம் அஞ்சு பணம் ரெண்டு பணம் ஒரு பணம் அரை பணம் பத்து பணம் பத்து பணம் பத்து பணம் பதினோரு பணம் ஐயா பன்னெண்டு பணம் ஐயா பன்னெண்டு பணம் இன்னும் யாராவது ஒரு ஒரு அறையை ஏத்துங்கள பன்னெண்டு பணம் அம்மா பன்னெண்டு பணம் பன்னெண்டு பணம் ஒரு தரம் பன்னெண்டு பணம் ரெண்டு தரம் பன்னெண்டு பணம் விட போறேன் பன்னெண்டு பணம் மூணு தரம் விட்டாச்சு இந்த ஐம்பது பணம் ஐம்பது பணம் ஐம்பது பணம் பாட்டி ஐம்பது பணம் விட்டாச்சு அறுபது இதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்க போறேன் பத்து பணம் பத்து பணம் பத்து பணம் பத்து பணம் விட்டாச்சு அஞ்சு பணம் அஞ்சு பணம் அஞ்சு பணம் விட்டாச்சு நாலு பணம் நாலு பணம் நாலு பணம் நாலு பணம் விட்டாச்சு இத பாத்தீங்களா இந்நேரம் எல்லாம் விட்டது பெருசு இப்ப விட போறது சிறுசு மூக்கு பொடி போடுகின்ற மூளையுள்ள ஆளுங்களுக்கு முக்கியமாய் வேணும் இந்த கைக்குட்டே 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 மூக்கு பொடி போடுகின்ற மூக்கு பொடி போடுகின்ற மூளையுள்ள ஆளுங்களுக்கு முக்கியமாய் வேணும் இந்த கைக்குட்டே 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 இது மூணு பணம் ஜோடி ஒண்ணு வேணும் இல்ல வாங்கிக்கெங்கோ மூட்டை கட்ட போறேன் இனிமே உடமாட்டேன் ஏலம் விடமாட்டேன் 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 நடக்காது நடந்து போச்சுன்னு தெரியாம மதிவாணன் தான் அவரோட மனசை கலக்கி விட்டுருக்கான் ஏமா மதிவாணன் என்ன எருமையா அவர் மனசுதான் என்ன குட்டையா கலக்குறதுக்கு இல்லன்னா இதுவரைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு புறப்பட வேண்டிய அவசியம் என்ன நான் ஒரு வார்த்தை பேசலன்னா உயிரே விட்டுடுவாரு அப்பேற்பட்ட மனுஷன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம உடனே போயிட்டாரே விஷயம் இல்லாமலா இருக்கும் வாஸ்தவம் தான் ஏமா ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு ஏதாவது விபரீதமா வந்துட்டா விட்டு கொடுக்கவா முடியும் தலைக்கு மேல வெள்ளம் போகும்போது ஜான் போனா என்ன முழம் போனா என்ன சரி அப்ப என்னம்மா செய்யறது அப்படியே திருப்பிடுறது அந்த பக்கம் அதுதானே பிரமாதம் அதானே பொம்பளைங்க மனசு வச்சா பூலோகத்தை கூட நரக லோகமாக்கிடலாமே அதுலயும் நான் தான் இருக்கனே உங்க நாடகத்துல எந்த வேஷமும் போடுறதுக்கு சரி நீ போய் சேட்டை உடனே வர சொல்றியா சரிதான் பழையபடிய வேதாளம் முருங்க மரத்துல ஏறுது ஆமாண்டி நேத்திலிருந்து அவரை பார்க்காம எனக்கு நிம்மதியே இல்லடி வேணாமா விருதுபட்டி சனியன விலை கொடுத்து வாங்குறீங்க அதெல்லாம் இல்ல அவரை பார்த்தாதான் எனக்கு பயம் தெளிவு போடி சரி நீங்க என்ன விட்டாலும் நான் உங்களை விடுறாப்புல இல்ல அச்சா வெங்கடாஜலம் தும்பல் வியாபாரம் படா உஷார்சே பார்த்தான் அதுக்கு அல்வா துண்றா அல்வா துண்றா அதெல்லாம் இப்ப எதுக்குங்க முதல்ல உங்க வேலையை முடிச்சா சரி அப்போ கடைக்கு மேலே போய் பான் சுப்பாரி வாங்கி வர்றாம் பிச்சை அல்வா துண்றா என்னது அரே பான் சுப்பாரி நீ பான் சுப்பாரி என்னடா என்ன அது அதுக்கு என்ன சொல்றது வாய்க்கு மேலே போட்டா ரத்தம் வர்றான்ல ரத்தம் ரத்தம் பாக்கா அடி 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 Yeah.
तेजी अरे तोशी आओ आओ क्या समाचार है ये ना வழக்கமா உள்ளதா அப்போ இளவரசி நமக்கு வர சொல்லி சொல்றா ஆமா அதுவும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க நஹி நஹி கையோட நஹி காலோட நஹி குஷி இருக்கறான் கூப்பிடுறான் கோபம் இருக்கறான் வேண்டாம் சொல்லி சொல்றான் யா காயாவது பழமாவது இந்த வரங்க இந்த வேகம்னா நம்மட்ட வச்சுக்காதீங்க வர சொன்னாங்க சொல்லிட்டேன் வர்றேன் அரே தோசி யா தோசி கோபம் செய்றான் अच्छा तुम जा நம்ம ஆவற நீ ஆவறியோ போறியோ அது ஓஷ்டம் இல்ல விகுவோட சம்பந்தி இழுத்தானா ஏழல சேட்டி अरे बीड़ा बड़ा जोर है बड़ा जोर है अच्छा अरे तुमको बीड़ा से प्रियम नांदा मुन्ना ले सुन लिर के ना बीड़ा गड़ा बच्चन देने अच्छा आओ रेकला अच्छा अच्छा तुम्बल बीट मेले पाक रहा नंबर कोट मेले लेबर ओ क्या 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 सुना ये लवर नहीं 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 नंबर भैया पार मेले पड़ा क्या पार मेले हाँ नहीं ये बड़ा दूर हो सुने तो कपड़ा उशारा इल्ला में यार पे नाक गुंच कर अच्छा रोम मोशन इव केवल नम इलवरसीपांग நாம கேக்குற பேச்சு ஏய் இல்ல எங்க போறேன் உள்ள போறையா ஏய் இது என்ன உங்க மாமனார் வீடு நினைச்சிட்டியா கொஞ்சம் இஷ்டப்படி போறதுக்கு நான் குல்லா போட போறேன் யா குல்லா யாருக்கு போட போற கேட்டுக்கு அவரு குல்லா போட்டுட்டே இருக்காரு குல்லா மறந்து வச்சிட்டு வந்துட்டாரு அவர்கிட்ட கொடுத்துட்டு வர போறேன் ஆமா நீ யாரு நான் அவருக்கு வேலக்காரன் யா ஏய் இதுக்கு முன்ன உன்னை பார்த்தே இல்லையே நான் இப்போ புதுசா சேர்ந்திருக்கேன் யா ஓ அப்படியா क्या सीधा निंबल नंबर की केवलम सीरां केवलम सीरां केवलम आ इन्हें क्या सेठ बात सुनना बराम फोस सुनना पोरा ले सेठ मेरे छोड़ना नहीं क्या अयो अब ये लाम मौसम आने नहीं करेंगे सेठ नहीं नहीं निंबल बड़ा पाला पन रहा बड़ा पाला पन रहा सेठ तमराल ले दुश्मन आई था पोरा सेठ विवरण तेरिया में वीणा कोच करेंगे ये हम पुरुष मंदिर कम बोले नींगले मंदा ये परी संतोष में इरकम डी मा अगर नालता मरे वाले डांस चुलिए न अपने अब तो तब्बा नींगले नल्ला योजत परंगा नायम है यारी
தோரணம் கட்ட கனா கண்டேன் தோழியே, கனா கண்டேன் தோழியே. மாதவி, நாடகத் தமிழில் நீ. காரணம் ஆயிரம் சூழ பலம் செய்து காரணம் நம்பி நடக்கின்ற எங்கு காரணம் ஆயிரம் சூழ பலம் செய்து காரணம் நம்பி நடக்கின்ற சொல்லிக் கொடுத்திருப்பது எனக்கே இதுவரை தெரியாது. தன் மகன் உயர்ந்தவன் என கேட்ட தாய் பெற்றதை விட பெருமை அடைவாள். கற்றுக் கொடுத்த வித்தை பன்மடங்கு பிரகாசிப்பதைக் கண்டு நான் கர்வமே கொள்கிறேன். ஆனால் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். அதாவது கலைவாணி இன்னும் கற்கிறாள் கற்கிறாள், வாழ்நாள் முழுதும் ஓயாமல் கற்றுக்கொண்டே இருக்கிறார். கல்யாணமான பின்னும் கற்பதை நிறுத்துவது கூடாது என்பது கருத்து. பெண்ணுக்கு வரனை தேடும் போதே பள்ளி படிப்பை நிறுத்துகிறார் பல பெற்றோர். மனமான மறுகணமே குருவையும் குருகுலத்தையும் மறந்துவிடும்படி வற்புறுத்துகிறார்கள் கணவன்மார்கள் அனைவரும். ஆனாலும் ஆயகலைகள் 64 ஆயுட்காலம் முழுவதும் கற்க வேண்டும் என அளவுக்கு மீறிய ஆசை எனக்கு. அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம். மல்லி பள்ளி மாறியன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாதவி, நீ ஒரு ஆசிரியனை மணந்து கொண்டால் உன்னாசை நிறைவேறி விடுகிறது. அபாரம் அபாரம் சட்டாம்பிள்ளை கட்டழகரே, சரியான யோசனை. நாடகத்தில் விதூஷகனுக்கு வேண்டிய விவேகம் தங்கள் மகனுக்கு நிறைய இருக்கிறது. மாதவி, மேதாவிகளின் மூளை நிறந்த காலை மாதிரிதானே. சரி, நேரம் அதிகமாகிவிட்டது, எனக்கு உடல்நிலையும் சரியில்லை. இன்று இத்துடன் நிறுத்துவோம், நாளை மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி, ரத்த மகிழ்ச்சி. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. ஏ தூக்கு தூக்கி, ஏ தூக்கு தூக்கி. 50 நீயும் தூக்கு தூக்கியா இருக்கியே, என்ன உபயோகம்? 8 நானும் சட்டாம்பள்ளியா இருக்கிற மாதிரி பாட நேரத்துல வந்தா தெரிய வேண்டாம். குருவே துணைன்னு சொல்லும் போது குறுக்க வந்துடுனா? வயசு முதிர்ந்தவங்கள இந்த வேலையில இருந்தா அந்த வம்புதான். தாங்களாகவும் கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு மங்கையரை நான் கொண்டாடி தெரியாமல் குருடாவதே காலம். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. வீண் பெருமை காட்டி சிறுமையாக்கும் பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மண்கலம் போல மற்றவர் தொட்டால் மாசு பேசிடும் உண்மை, மண்கலம் போல மற்றவர் தொட்டால் மாசுறும் பெண்மை என்றே பேசிடும் உண்மை. கெட்டு வெண்கலம் போல எவர் தொட்டாலும் விளக்கி எடுத்து விரும்பும் தன்மை பெண்களை நம்பாதே. கொண்டையிலே தாழ்
மரியாதையா சொல்றேன், உத வாங்காம ஒதுங்கி போயிடு. அண்ணே, இவன் அடி வாங்காம போக மாட்டான். அண்ணே, இத அடி வாங்காம போக மாட்டான். என்னடா விளையாடுற? என்னடா விளையாடுற? ஐயோ, செஞ்சிருக்கீங்களா உடம்ப படம்போட்டு வராமா? ஐயோ, செஞ்சிருக்கீங்களா உடம்ப படம்போட்டு வராமா? ஓடண்ணா, ஓடண்ணா, ஓடா, 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 ஓடா. மல்லிகா, பைத்தியத்திலேயே இது புது ரகம் போல இருக்கு. மல்லிகா, பைத்தியத்திலேயே இது புது ரகம் போல இருக்கு. செல்வமும்
வீரமும் தீரும் செல்வமும் மானம் காத்திட வேணும் வேணும் கண்காணும் தெய்வமே கண்காணும் தெய்வமே சுந்தரி சுந்தரி திறந்தடியே தூயனும் உமையே குமரியே சுந்தரி சுந்தரி திறந்தடியே குமரியே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே அம்மா அம்மா யார் இந்த காட்டுமிராண்டி யார் இந்த காட்டுமிராண்டி அரசரியே அவமதித்து பேசுகிறானே அதுக்கே பிரசங்கி அரசரியை அவமதித்து பேசுகிறானே அதிக பிரசங்கி என்ன அவ்வளவு அகங்காரமா ஏய் இவனை சிறையில் அடையுங்கள் என்ன அவ்வளவு அகங்காரமா ஏய் இவனை சிறையில் அடையுங்கள் வேண்டாம் அப்பா வித்தியாசமாக நினைக்காதீர்கள் விவரத்தை நான் சொல்கிறேன் வேண்டாம் அப்பா வித்தியாசமாக நினைக்காதீர்கள் விவரத்தை நான் சொல்கிறேன் பார்த்தாயா இவன் கேலி செய்வதை பார்த்தாயா இவன் கேலி செய்வதை கேலி இல்லப்பா அப்படி ஒரு பைத்தியம் நாம் சொன்னதை எல்லாம் திருப்பி சொல்லுவான் கேலி இல்லப்பா அப்படி ஒரு பைத்தியம் நாம் சொன்னதை எல்லாம் திருப்பி சொல்லுவான் பைத்தியத்தை ஏன் கூட்டிக் கொண்டு வந்தாயிங்க பைத்தியத்தை ஏன் கூட்டிக் கொண்டு வந்தாயிங்க ஏன் மாதவி இன்னமும் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாமா ஏன் மாதவி இன்னமும் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாமா பலே உண்மையிலேயே இது நூதனமான பைத்தியம் தான் பலே உண்மையிலேயே இது நூதனமான பைத்தியம் தான் பைத்தியமாக இருந்தாலும் எவ்வளவு இனிமையாக பாடுகிறான் தெரியுமாப்பா பைத்தியமாக இருந்தாலும் எவ்வளவு இனிமையாக பாடுறான் தெரியுமாப்பா எங்கடா பாடு பார்க்கலாம் எங்கடா பாடு பார்க்கலாம் சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்லுகிறானே போன ஜென்மத்தில் கிளிப்பிள்ளையாக இருப்பானோ சொன்னதை எல்லாம் திருப்பி சொல்கிறானே போன ஜென்மத்தில் கிளிப்பிள்ளையாக இருந்திருப்பானோ இல்லை குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கொம்பேறித்தாவும் குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் குங்கேரித்தாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் தலையில் பேனும் ஈரும் தேடி
தேடி தேடி பிடிபதனாலும் நடத்தினாலும் நடத்தையாலும் நரகலும் வானரமும் போகுலம் நடிப்பினாலும் நடத்தையாலும் நரர்களும் வானரமும் போர்குலம் உடைகள் படிப்பினாலும் உள்ளபடி பேதம் உண்டு உண்மையில் வித்தியாசம் இல்லை கூட்டங்கிலி தின்று பிறந்தவன் மனிதன் பதனி சரி கூட்டங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் பழனி சரி கூற்றங்கில்லி தின்று பிறந்தவன் மனிதன் மாமா பாபா தபா பாபா தாதா திரபாதா நீ தனிதபாதா நீ மாமா பாபா தபா பாபா தாதா திரபாதா நீ சரி
புத்தகங்களை தூக்கி கொண்டு வா. இந்த புத்தகங்களை. என்ன சிரிப்பு? பைத்தியக்கார சிரிப்பு. அய்யோ, அந்த புறத்துக்குள்ளதே எப்படியோ வந்துட்டானே. இப்படி கொண்டா புத்தகத்தை வித்து கொள்ளு. அவன் தான் தூக்கி கொண்டு வரட்டுமே, அதனால் உனக்கு என்ன நஷ்டம்? நஷ்டமா? இத்தனை வருஷமா இந்த தூக்கு பெட்டிய தூக்கி என் சொந்த பேரும் மறைஞ்சு போய் தூக்கு தூக்கிங்கிற பேரே பரவி போச்சு. அரமனை உத்தியோகமா என்ன? பரவாயில்ல, இன்னைக்கு அவன் வரட்டும். சரி, நான் மகாராஜா கிட்ட போய் மனு கொடுத்துறேன். சரி சரி, புறப்படு. முன்னாலப்பா. சரி, பின்னாலேயே வா. வாருங்க வாருங்க. நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை. புது வாத்தியார் வாழ்க. பழைய வாத்தியார் ஒழிகன்னு சொல்லிடாதீங்க, உட்காருங்க. யாராவ அருமை கட்ட போல சி எழுந்து உன் அட்டகாசம் எல்லாம் அந்த புறத்தோட. மன்னிக்க வேண்டும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது பாவம். இந்த பாரு, வெளியே போய் உட்காரு. என்ன அவன் இன்றையிலிருந்து எங்களுக்கு தூக்கு தூக்கி. சரிதான், நான் பாடம் சொல்ல ஆரம்பிக்கிற இன்னைக்கு இந்த பைத்தியக்கார பைய தூக்கு தூக்கி எனக்கு முன்னே இந்த தரத்துல வந்து உட்கார பாக்குறான். இன்றைக்கு பாடம் புத்தர் துறவில் நகர் நீங்கும் படலம் தான் என்று நீங்கள் போதிக்க வேண்டியது. போயும் போயும் புத்தன் துறவையா உங்களுக்கு? சே 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 சே, காதல் கணவனின் கடமை இரண்டையும் சிந்திக்க தவறியவன் அல்லவா சித்தார்த்தன். மாதவி, மல்லிகா, அறநெறிச்சாரம், ஆச்சார கொள்கை, நீதிநெறி விளக்கம், பக்திரசப்பாக்கள் உங்களுக்கு அவசியம் இல்லாதவை. ஆக இவைகளை விட்டொழித்து பருவத்தே பயிர் செய் என்பது போல் உங்கள் பருவத்துக்கேற்ப பாடம் சொல்லிக் கொடுப்பவனே ஆசிரியர். அப்படி இல்லாதவன் மடையன். மாதவி, உலகத்தில் உள்ள காதலன் காதலிகளில் பிரசித்தி பெற்றவர் பெயர்களை சொல் பார்ப்போம். அப்பாவிந்தவருக்கு உங்களை எப்படி நான் கடிந்து கொள்ள முடியும்? சொல்லுகிறேன் கேளுங்கள். பாரசீகத்தில் லைலா மஜ்னு, நமது பாரத நாட்டில் பில்கணன் யாமினி, தமிழகத்தில் அம்பிகாவதி அமராவதி. அம்பிகாவதி கவிச்சக்கரவர்த்தி கம்பரின் மகன், அதாவது என்னை போல் ஒரு புலவரின் மகன். குலோத்துங்காரசனின் மகள் அமராவதி, அதாவது உன்னை போல். இருவரும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் காதலித்தார்கள். அமராவதி அம்பிகாவதியை கணவனாக வரிக்க தீர்மானித்தார். காரணம் சொல் மாதவி. அவனை அவளுக்கு பிடித்திருந்தது. அது மட்டும் போதாது, வேறொரு முக்கிய காரணமும் இருந்தது. தெரியவில்லையே. மல்லிகா நீ சொல். எனக்கும் தெரியவில்லை. ராஜகுமாரிக்கு ராஜகுமாரர்கள் கிடைப்பது சுலபம், ஆனால் ஒரு கவி புலவன் அதிலும் இளமையுடையவன் அவளுக்கு எப்படி கிடைக்க முடியும்? ஆகையால் தான் என்னை போன்ற வாலிப புலவரான அம்பிகாவதியை அரசிலங்குமரி அமராவதி காதலித்தாள். பல இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார்கள். கலவியல் முறைப்படி பன்முறை இருவரும் ரகசியமாக சந்தித்தார்கள். இன்று நான் சொல்லி வந்ததிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட உண்மைகள் என்னென்ன? நீங்களே சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் பாடப்போக்கு புதிது, இன்னும் பிடிபடவில்லை. ஆமாமா, காதலில் உயர்வு தாழ்வு ஜாதி பேதம் ஒன்றும் கிடையாது. செல்வம் கல்வியோடு கலந்தால்தான் அதற்கு ஒரு சோபை. இவையே நீங்கள் கவனிக்க வேண்டிய உண்மைகள். மேற்கொண்டு நாளை சொல்லுகிறேன். அம்பிகாவதியும் அமராவதியும் அடிக்கடி ரகசியமாக சந்தித்தார்கள் அல்லவா? அரசகுமாரி சற்று தூரத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவள் கண்கள் அவனை அழைப்பதை அறிந்தார். அடிமேல் அடி எடுத்து வைத்து அவள் அறைக்கு வந்தார். அங்கு யாரோ வருவது போல் இருந்தது. ஆபத்து, உங்கள் தலை போய்விடுமே என்று சொன்னாள். போகட்டு, ஒரு சீதைக்காக ராவணன் தன் 10 தலைகளை சிந்தினான். ஒரு மாதவிக்காக தப்பு தப்பு தப்பு, உனக்காக ஒரு தலை சிந்தக்கூடாதா என்று சொல்லி அவளை நெருங்கி, அன்பே, அன்பில் ஊறும் அமுதே, ஆனந்த வெள்ளமே, இன்பப் பெருக்கே. குருவே, என்ன இது? காதல் போதனையின் போது கண்ணையும் மூடிக்கொண்டீர்கள், கருத்தையும் இழந்து விட்டீர்கள். நடிப்பில் உணர்ச்சி மீறிவிட்டது மாதவி. இன்று உங்கள் உணர்ச்சி கட்டுக்கடங்காத காலை போல் மீறிவிட்டது. மிகுதியுள்ள பாடங்களை நாளைக்கு வைத்துக் கொள்வோம். நல்லது. நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை.
எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே சுத்தி கொண்டிருப்பது? சுந்தராங்கதனை கண்டுபிடிக்க வரை. அவன் எப்போது கண்டுபிடிப்பது? நம் கண்ணில் அகப்படும் போது. அவனா வந்து ஆப்பிட்டுக் கொள்வானா? அதற்காகத்தானே நாமாக தேடுகிறோம். மாதவி, நீ உணர்ச்சி இல்லாதவள், ரசனை இல்லாதவள், மகா கொடூரமானவள். ஏது, குற்றச்சாட்டுகள் பலமாக இருக்கின்றனவே. இருக்கத்தான் செய்யும். இதோப்பா என் நெஞ்சை திறந்து காட்டுகிறேன், உன் உருவம் இதில் நன்றாக தெரியும். கண்ணாடி பதித்து வைத்திருக்கிறாரா பாரடி? ஊனக்கண்ணால் பார்க்காதே. ஞானக்கண்ணை எங்கிருந்தடி இரவல் வாங்க முடியும்? முயற்சி செய்ய முடியும். மாதவி, இன்னும் என் காதலை தெரிந்து கொள்ளவில்லையா நீ? இல்லை தெரிந்தும் என்னை சோதிக்கிறாயா? நீங்கள் தான் என்னை சோதிக்கிறீர்கள். சோதனையா? உன்னிடமா? வேதனை என்று சொல். என் நோய் இருக்கிறதே காதல் நோய், அதற்கு மருந்து உன்னிடத்தில் தான் இருக்கிறது. என்று கேட்டால் தவறன்ன? படிப்பு இல்லையா? அறிவு தான் இல்லை. அதுவும் இருக்கிறது, ஆனால் கூர் மழுங்கி இருக்கிறது. மாதவி அறிவிலே என் அறிவை வைத்து சாணை பிடித்தா சரியாய் விடுகிறது. மாதவி மண்ட என்ன சாணக்கல்லா? புத்தி புத்தி புத்தி, ஏதோ என்னை மறந்து சொல்லிவிட்டேன். சுயநினைவில் தான் நீங்கள் பேசினதே இல்லையே. ஏன் இல்லை? இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேனே. மாதவி, என்ன செய்ய வேண்டும் சொல். சந்திரனை பொடி செய்து திரட்டுமா? மஞ்சள் பொடிக்கு பதிலாக நட்சத்திரங்களை பறித்து திரட்டுமா? உன் ஆரத்து வைரங்களுக்கு பதிலாக வானவில்லின் வர்ணங்கள் வேண்டுமா? உன் நெத்தி பொட்டுக்கு? மல்லிகா, பயமா இருக்கேடி. பயப்படாதே. கை வேண்டுமா? சொல், கழட்டி தருகிறேன். கண் வேண்டுமா? கேட்காதே, எடுத்துக்கொள். எது வேண்டும் சொல். நிச்சயமா உனக்கு பைத்தியம் தான். தூக்கு தூக்கிக்கு வைத்தியம் செய்தவரை அனுப்புறோம். மாதவி, என்னை தவிர வேற யாரையாவது மணந்தே என்ன நடக்கும் தெரியுமா? நீ என்னை மறுத்த கதையை பெரிய பலகையிலே கொட்டை எழுத்திலே எழுதி அதை கழுத்திலே தொங்க விட்டுக் கொண்டு ஊர் பூரா விளம்பரப்படுத்துவேன். மாதவி, என்னை ஏற்றுக்கொள், மறுக்காதே. மறுத்தால்? மறுத்தால் என் தலையை இந்த தூணிலே மோதிக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்வேன். இந்த பழிபாவம் எல்லாம் உன்னைத்தான் பிடிக்கும். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். மல்லிகா, என்னடி செய்வது? ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கூடாது, நான் சம்மதிக்க மாட்டேன். சத்தியமாக சொல்லுகிறேன், சாக துணிந்து விட்டேன். நீ எனக்கு யமனாக மாறுவதை நான் தடுக்கவில்லை, ஆனால் நான் பேயாக மாறுவேன். உன்னை பிடித்துக் கொள்வேன். புருஷனும் நீயும் பேசும் போது குறுக்கே புகுந்து கூத்தாடுவேன், ஆட்டி வைப்பேன், அலங்கோலப்படுத்துவேன். சரி, சம்மதிக்க வேண்டியதுதான். மணந்தால் நாம் இருவரும் ஒருவரே மணப்பது என்று பாலியத்தில் செய்த சத்தியம் என்ன ஆவது? சத்தியமா? நான் செய்தேனா? ஓ, ஆமா ஆமா. மாதவிக்காக உன்னையும் மணப்பேன், இன்னும் 9 பேரையும் மணக்க சித்தமாக இருக்கிறேன். தாராள மனசு, தாராள மனசு. இன்றிரவே காந்தர்வ விவாகத்தை முடித்துக் கொள்வோம். நல்ல காரியத்துக்கு நாள் தள்ளக்கூடாது மாதவி. காந்தர்வ முறைப்படி என்ன? காளி கோவிலில் மாதாவின் முன்பு மாலையே மாற்றிக்கொள்வோம். கோட்டை மணி அடிக்கும் போது நாங்கள் இரண்டு பேரும் ரகசியமாக புறப்பட்டு வந்து விடுகிறோம். நீங்களும் தயாராக வந்து விடுங்கள். நடக்க வேண்டிய முறைப்படி எல்லாம் நடத்தி விடுகிறோம். அபாய அறிவிப்பு, ஐயா அபாய அறிவிப்பு, வாத்தியார் ஐயா அபாய அறிவிப்பு. நான் மெய்யாக சொல்லுவதை பொய்யாக எண்ணாத அபாய அறிவிப்பு. நான் மெய்யாக சொல்லுவதை பொய்யாக எண்ணாத அபாய அறிவிப்பு, ஐயா அபாய அறிவிப்பு. ஆழம் தெரியாத காலம் விட்டான் நம்ம அரசாங்கத்தையே எடுத்துக்கிட்டான். ஆழம் தெரியாத காலம் விட்டான் நம்ம அரசாங்கத்தையே எடுத்துக்கிட்டான். காலம் தெரியாத கில்லாடி பைய ஒரு கண்ணால ரெண்டு காய் அடிச்சு விட்டான். காலம் தெரியாத கில்லாடி பைய ஒரு கண்ணால ரெண்டு காய் அடிச்சு விட்டான். அபாய அறிவிப்பு, ஐயா அபாய அறிவிப்பு. ஜாடையாகவே மாதவி மல்லிகா கட்டாம்பிளை வலையில் விழுந்தாச்சு. ஜாடையாகவே மாதவி மல்லிகா கட்டாம்பிளை வலையில் விழுந்தாச்சு. தூக்கு மேடையில் ஏறி ஊஞ்சலாடவே சுங்கிர திசையும் அடிச்சிடுச்சு. சுங்கிர திசையும் அடிச்சிடுச்சு. மேடையில் ஏறி ஊஞ்சலாடவே சுங்கிர திசையும் அடிச்சிடுச்சு. சுங்கிர திசையும் அடிச்சிடுச்சு. அபாய அறிவிப்பு, ஐயா அபாய அறிவிப்பு. கண்ணால பாடும் சொல்லி கொடுத்து கணக்கு பண்ணிட்டா டொய் 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 டொய்.
காளி கோயிலுக்கு ரெண்டையும் வர சொல்லி கட்டவே கம்பன் மகனான அம்பிகாவை காதலால பலியாகவே போறான் கவலைப்படாதே கண்ணீர் விடாதே கவலைப்படாதே கண்ணீர் விடாதே கவலைப்படாதே கண்ணீர் விடாதே கவலைப்படாதே கண்ணீர் விடாதே அபாய அறிவிப்பு ஐயா அபாய அறிவிப்பு என்னடா உளற ஏது அங்கங்க இருந்து இப்ப எங்கிட்ட விளையாடுறியா ஆமா நீ குழந்தை பாரு உன்கிட்ட விளையாடுறாங்க அப்பா உனக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சா என் பைத்தியம் தெளிஞ்சு போச்சு இப்போ உன் மகனுக்கு தான் பைத்தியம் மண்டை வரைக்கும் ஏறி இருக்கு அதுக்கு தான் இந்த அபாய அறிவிப்பு என்ன சொன்னேன் என் மகனாவது அப்படியெல்லாம் கேவலமா நடக்கவாது உன் மகன் நடக்காம பின்ன உன் பாட்ட நான் நடக்கிறான் என்ன வாத்தியார நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறியா வேணும்னா இன்னைக்கு ராத்திரி கோட்டமணி அடிச்சோடனே அவன் தட விடலா வெளியே கிளம்புறானா இல்லையான்னு பாரு அப்புறமா அது தெரிஞ்சுக்க தெரியுமா ஒரு கர்ஜனை அவ்வளவுதான் மனுஷத்தனமா நடந்த இடத்துல மிருகத்தனமா நடக்கிறாங்கடா ஜாக்கிரதை வேட்டனா உங்க மாதிரி வெத்து மாத்தியாரானாரு கூடி சீக்கிரம் பாருங்க அடைய ராசான்னு கூப்பிட போறீங்க ஆமாடா பிச்சைக்கார கூட தன் பிள்ளை ராஜான்னு தாண்டா கூப்பிடுவோம் போட கால காலத்துல போய் சாப்பிட்டு தூங்கு நீங்க தூங்குங்கப்பா நான் தூங்க போறேன் போடா அழகா எங்கடா போற அட என்னப்பா நீங்க புறப்படும் போதே அபசகனம் மாதிரி அபசகனமா பெரிய மனுஷன் பொண்ணு பார்க்க போறாரு சொல்லாம கொள்ளாம போறியோ எங்கடா போறேன்னா எங்கும் இல்ல கோயிலுக்கு போயிட்டு வரேன் கோயிலுக்கா எதுக்காக எதுக்காக போவாங்க அம்பிகை தரிசனத்துக்காக போறேன் என்னடா அது இத்தனை நாள் இல்லாம திடீர் தரிசனம் இன்னைக்கு தானே விசேஷம் என்ன விசேஷம் வந்து விசேஷமான விசேஷம் அதான் இதுவரைக்கும் நான் பார்க்காத விசேஷம் அப்படின்னா நானும் வர்றேன் ஐயோ நீங்களும் வந்துட்டு அப்புறம் என்ன ஆகுறது ஏன்பா நான் வர்றதுனால என்ன ஒண்ணு இல்ல நாம ரெண்டு பேருமே போயிட்டா வீட்டை யாரு பாத்துக்கிறது அதுவும் நியாயம்தான் அதனால நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் ஒரு விஷயம் இல்ல என்னப்பா யாராவது சிப்பாய காவல் வச்சுட்டு போனா என்ன சிப்பாயா சரி நான் போய் சிப்பாய அனுப்பிட்டு போறேன் சிப்பாய் வந்த உடனே வீட்டை பூட்டிட்டு வரணும் பாரு அதனால பூட்டு சாவியை எடுத்து கொண்டு இந்த நேரத்துல பூட்டு சாவி கேக்குறீங்களே எங்கன்னு தேடுறது ஓடா போய் பாடுறா பெரிய மாளிகையில வாடுறான் பாரு உங்க அப்ப தேடுறதுக்கு கஷ்டப்படுறாரு சோம்பேறி இந்தாங்கப்பா நேரமாச்சு நான் வர்றேன் இன்னொரு விஷயம் இல்ல இன்னும் என்னப்பா விஷயம் அதாவது சிப்பாய் வர்ற வரைக்கும் நான் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் ஏன் சுமந்துட்டு இருங்கள என்னடா துடிக்கிற போய் அந்த ராமாயணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போ அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு பெரிய ராமாயணமா போச்சு உங்களோட சரி வேண்டியதெல்லாம் ஒரே அடியா சொல்லுங்க ராமாயணம் கண்ணாடி படி அப்புறம் சட்டை சட்டையா படிக்கிறதுக்கு எதுக்குப்பா சட்டை அட படிக்கிறதுக்கு இல்லடா சிப்பாய் வந்த உடனே புறப்படுறதுக்காக வாப்பா எடுத்துட்டு வா வந்து சரி
மாச்சி நான் வரேன் இன்னொரு விஷயம் இல்ல ஏப்பா ஏப்போ ஏப்பா இப்படி சந்தர்ப்ப தெரியாம சித்திரவதை செய்றீங்க இருங்கப்பா வந்து கவனிக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல ஒரே தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு போயேன் ஏப்போ தண்ணி கூடவா நான் கொண்டாந்து கொடுக்கணும் அப்பனுக்கு கொண்டாந்து கொடுத்தா குறைஞ்சா போவேன் போடா கண்ணு போப்பா मंडी पयले मुटापले ஓரான கவுகாரி ரெண்டு தாராளமா இங்கே வந்து கதிங்கிணத்தும் தாளம் போட்டுதையா ஏறாத மலை நடிலே வெகு ஜோரான கவுகாரி ரெண்டு ஏறாத மலை நடிலே कल उंगल मनम करंजी निन्नु एंगैले कंगल्ड कालियम्मा करुणை செய்வதே காலோ போடு தாம்பி மிதிமி தந்த கோனாரே தீந்தி மிதிமி தந்த கோனாரே தாம்பி மிதிமி தந்த கோனாரே தீந்தி மிதிமி தந்த கோனாரே ஆனந்த கோனாரே அறிவு கெட்டு தான் போனாரே ஆனந்த கோனாரே அறிவு கெட்டு தான் போனாரே கெட்டச்ச வெரல செம்மறி ஆடுகள் சிங்காரமாக நடை நடந்து अरे आश्रीरे, विषय
என் மகன் இவ்வளவு கயவனாக நடந்து கொள்வான் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை மகாராஜா. உம்மகனா கட்டழகனா என்ன செய்தான்? பரம்பரை கௌரவத்திற்கு பழி தேடி விட்டான் மகாராஜா. அப்படி என்றால் மகாராஜா, மாதவி மல்லிகா இருவரையும் காளி கோவிலில் இன்றிரவு தாலி கட்டப் போவதாக திட்டம் போட்டிருக்கானாம் கட்டழகன். பூங்காவின் திங்காத பண்டுகடா நீங்க புத்தி கட்டு போன அசல் மண்டுகடா, பூங்காமல கனவு கண்டிகடா இப்ப ஜோடியாகவே வந்த தண்டங்களா, முழுக்க நெஞ்ச பின்ன முக்காடு வேணுமா, அழுக்கி குலுக்கி கொண்டு அக்காளும் தானுமா, முழுக்க நெஞ்ச பின்ன முக்காடு வேணுமா, அழுக்கி குலுக்கி கொண்டு அக்காளும் தானுமா, திக்கான போடும் இடம் வெட்டுகடா நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டிங்களா, திக்கான போடும் இடம் வெட்டுகடா நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டிங்களா, உங்காவின் திங்கார வண்டுகளா நீங்க புத்தி கெட்டு போன அசல் மண்டுகளா. வாங்க வாங்க வாங்க. ஆஹா அழகு சிலைகளே, அந்த புறசுந்தரிகளே, உங்கள் அன்பன் அந்த கட்டழகன் இன்னுமா வரவில்லை? ஐயோ இப்படியே காத்துக்கொண்டே நின்றிருந்தால் உங்கள் கமல பாதங்கள் நொந்து விடாதா? ஓஹோ உங்கள் கட்டழகனை தவிர வேறு யாரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டீர்களோ? ஆஹா நீங்கள் அன்றோ கற்பு களஞ்சியங்கள். பதிவிரதா சிரோன்மணிகளே, உங்கள் கள்ளக்காதலை அமலாக்குவதற்கு காளி கோயில் தானா கிடைத்தது? ஆனால் அந்த புறத்திலேயே அரங்கேற்றி இருக்கலாமே உங்கள் நாடகத்தை. அப்படியானால் ஏது இதில் கூட கள்ளத்தனமா? சரியான கைகாரிகள் தான் நீங்கள். நீ எதற்காக இங்கு வந்தாய்? நீ எதற்காக இங்கு வந்தாய்? இருமாப்புக்காரி, உங்கள் கள்ளக்காதலை நிறைவேற்றுவதற்கு செய்த குள்ளநரி தந்திரமா இது? குல துரோகி. பார்த்தாயா இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்று எத்தனை தடவை சொன்னேன் கேட்டாயா? நீங்கள் நினைப்பது தவறு, விளையாட்டாக செய்ததை விபரீதமாக எண்ணி விடாதீர்கள் அப்பா. விளையாட்டு? காதல் விளையாட்டு தானே? காதகி காளி தேவியின் மேல் ஆணை, நாங்கள் காதல் விளையாட்டுக்கு வரவில்லை அப்பா. ஆம் மகாராஜா, நாங்கள் கள்ளக்காதல் நடத்துவதா இருந்தால் காவலர்களை ஏன் அழைத்து வர வேண்டும்? இந்த நேரத்தில் இங்கு வர வேண்டிய அவசியம்? சட்டாம்பிள்ளையின் கொட்டத்தை அடக்கவே இந்நாடகத்தை தயாரித்தேன் அப்பா. எங்கள் இருவரையும் மணக்காவிட்டால் இறந்து விடுவதாக கூறினார். அவருக்கு சரியான புத்தி போட்டுத்தான் இந்த கதி செய்தோம் மகாராஜா. அப்படியா விஷயம்? நான் கூட தவறாக எண்ணிவிட்டேன். நீ ஏன் இங்கு வந்தாய்? எனக்கு இவ்வளவும் தெரிவித்தவன் இவன் தான் மகாராஜா. அப்படியானால் நிஜ பைத்தியம் இல்லையா இவன்? எதற்காக இப்படி நடித்தாய்? எந்த காரியத்துக்கும் காரணம் இல்லாமல் ஆயிருக்கும். என்ன காரணம் சொல்லிவிடு. சொல்லித்தான் ஆக வேண்டுமா? அற்பனே அனாவசியமாக பேசாதே, உண்மையை சொல். நீ யார்? உண்மையை சொன்னால் நான் ஒரு நடிகர். என்ன நடிகனா? நாம் எல்லோருமே நடிகர்கள் தானே. என்னடா உளறுகிறாய்? ஒழுங்கான முறையில் சொல்கிறாயா இல்லையா? உண்மையைத்தானே சொன்னேன். உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள். தெரியுமடா திமிர் பிடித்தவனே, சமர்த்தாக இத்தனை நாள் ஏமாற்றி வந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா? ஏமாற்றியது ஒரு பெரிய குற்றமா? அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தானே? உலகில் எந்த தொழிலில் எவரிடத்தில் ஏமாற்று இல்லை? பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏமாற்றுவது என்பது இயற்கை மகாராஜா. இப்படி ஏகத்தாளமாக பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? ஏறக்குறைய தெரியும் மகாராஜா. தெரிந்திருந்துமா திகில் இல்லாமல் பேசுகிறார்? சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அம்மணி. வேதாந்தி போல் பேசினால் விட்டு விடுவேன் என்றா நினைக்கிறாய்? உண்மையை சொல்கிறாயா உயிரிழக்க போகிறாயா? வேண்டாம் அப்பா. மூடுவாய். ஏன் இந்த பிடிவாதம்? தயவு செய்து உண்மையை சொல்லிவிடு, மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பதா? அதுதானே உங்களால் முடியாது. முடியாதா? நிச்சயமாக முடியாது. நான் நாடோடியாக தெரிந்த நான், மாமனாரால் குற்றம் சாட்டப்பட்ட மருமகன், சுந்தரபுரி இளவரசன், சுந்தராங்கதன். இளவரசர் சுந்தராங்கதனா? ஏற்கனவே ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டவன் அல்லவா? சொர்ணபுரி அரண்மனைக்கு அனுப்பி விடுங்கள். வேண்டாம் அப்பா, தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மன்னிப்பதா? அரசாங்கத்தையே அவமதிக்கும் முறையில் அப்பாவி போல் நடித்த அகந்திக்காரனை மன்னிப்பதா? அது மட்டும் நடக்காது, அதற்கு சட்டமும் இடம் கொடுக்காது. சட்டமும் திட்டமும் நம்மால் வகுக்கப்பட்டதானே, நீங்கள் மனது வைத்தா மாற்றி அமைக்க முடியாதா அப்பா? என்ன சொன்னாய்? அறிவு கெட்டவளே, எங்கிருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறாய்.
எங்கிருந்தோ வந்தவர்தான். ஆனால் எனக்காகவே பிறந்தவர். அவரை பார்த்த அன்றைக்கே மனதை பறிகொடுத்து விட்டேன் அப்பா. அப்படியா மல்லிகா? எல்லோரும் சேர்ந்துதான் இந்த அப்பாவி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தீர்களோ? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, இந்த வகையில் நான் இருதலைக்குள்ளே எறும்பு. அப்பா, உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், கட்டாயம் அவரை விடுதலை செய்யத்தான் வேண்டும். உங்கள் மகளின் வாழ்க்கையை நினைத்தாவது அவரை மன்னித்து விடுங்கள். இல்லையே என் உள்ளம் ஊரு கொலையட்டம். அறிமுகம் இல்லாத ஒருவனை காதலித்த குற்றத்துக்கு அனுபவிக்கத்தான் வேண்டும் இந்த தண்டனை. கொண்டு வாங்க இவனை. அப்பா, அப்பா, அப்பா. மாதவி, என்ன பிடிவாதம்? நீங்கள் அவரை கைது செய்து சொர்ணபுரிக்கு கொண்டு செல்லத்தான் வேண்டுமா அப்பா? என்ன கேள்வி இது? சொர்ணபுரி அரசனுக்கு நாம் கப்பம் கட்டுகிறோம் என்பதை மறந்து விட்டாயா? அவனை மறந்து விடு. அப்பா, மனதான் வரித்து விட்டேன் அவரை, அப்புறம் மறப்பது சாத்தியமா? போயும் போயும் ஒரு குற்றவாளியிடமா பிரேமை வைப்பது? குற்றவாளி என்று நாம் திட்டமாக சொல்ல முடியுமா அப்பா? விசாரணையின் போது வெட்ட வெளிச்சமாகிவிடும் அவன் வேஷம். அங்கொரு வேளை அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார், அவரை மணப்பதில் உங்களுக்கு தடை ஏதும் இருக்காதே? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்போது விசாரணைக்கு என்னையும் அழைத்து போங்களப்பா. உங்கள் மகளின் இந்த வேண்டுகோளுக்கு நீங்கள் அவசியம் இணங்கத்தான் வேண்டும். எத்தனையோ நாடுகளை வென்ற எனக்கு இன்னும் ஓர் நாடு வேண்டுமென்றால் அதற்கு பத்தினியின் பக்கத்துணையா வேண்டும்? திருநரியின் உதவி சிங்கத்திற்கு தேவையா அமைச்சரே? உமது மாரிச்சவாதம் இங்கு யாரையும் மயக்காது. தந்தையால் நாடு கடத்தப்பட்ட உமக்கு நாடு ஏது? நாடு பிடிக்க சேனை ஏது? சேனை திருட்டு செல்வம் ஏது? சேர்ந்து சதி செய்ய இன்னொரு சீர்கட்ட மூளை ஏது? அதனால் மதிக்கட்டீர், சதிக்கு சதியிடமே சகாயம் தெரிந்தீர் என்று நான் சொல்கிறேன். பிறந்த குடிக்கு கொல்லி வைப்பவள் என் பிரேமா அல்ல என்பதை இந்த பதர் இப்படி அறிவான். தந்தை மட்டுமல்ல, கூட பிறந்த தங்கையும் விருத்து தள்ளினாலே உண்மை. காரணம் அது என் சொந்த விஷயம். நீர் என் அரண்மனையில் ஒளிந்து கொண்டிருந்தது, பைத்தியமாக நடித்தது, அவைகளும் சொந்த விஷயங்கள் தானோ? மங்களபுரியில் ஏன் அஞ்ஞான வாசம் செய்தாய்? அதற்கு பதில் சொல். அதுதான் என் சொந்த விஷயம் என்று சொன்னேனே. வெளியிட முடியாத ரகசியமோ? இல்லை, வெட்கக்கேடு. யாருக்கு? உமக்கு, எனக்கு, இந்த நாட்டிற்கு. உன்மக்கம் பிடித்தவனே என்ன உணர்கிறார்? மல்லாந்து படுத்து உமிழ்ந்தால் எச்சில் மார் மீதுதானே விழும் என்று பார்த்தேன். இப்போது வெட்கக்கேடானாலும் வெளிப்படுத்து என்று என்னை வற்புறுத்துகிறீர்கள். கேளும், சொல்லுகிறேன். மாசுண்டாளும் அது மகள் கைப்பிடித்த கணவனை வஞ்சித்தாள், பரபுருஷனுடன் கொஞ்சி குழாவினாள், தன்மானத்தை மட்டுமின்றி எல்லோர் மானத்தையும் மண்ணாக்கி விட்டார். என்ன நெஞ்செடுக்கும் எல்லை மீறியை உனி இப்பொழுதே வெட்டியறீர்? உரிமை மகாராஜா, கற்பு கட்டவள் உமது மனைவி என்றீரே, அப்பொழுதே நீர் ஏன் அதை வெளியிடவில்லை? இந்த ஆபாசத்தை நான் யாரிடம் முறையிடுவேன்? இதற்கு சாட்சியங்கள்? முதல் சாட்சி எனது தோழன் மதிவானன், அவன் இங்கு இல்லை. இரண்டாவது சாட்சி தெய்வம், அது இங்கு வராது. மூன்றாவது சாட்சி நேரே பார்த்த என் கண்கள். ஒழுங்காக ஆதாரம் காட்ட முடியாத ஒரு அயோக்கியனின் அபாண்டத்தை யார்தான் நம்ப முடியும்? சந்தர்ப்பத்தின் சதியாலும் சூழ்நிலையின் சூதாலும் சரியான ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் நீயும் பொய்யாக வேண்டியதுதானா? சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சந்தர்ப்பவாதிகளின் சாகச சொற்கள். மரம் நீக்கி அறம் காப்பவன் என்றோ மன்னன். இருளில் ஒளிகாணும் இந்திரஜாலம் எனக்கு தெரியாதே. பொற்கொல்லன் பேச்சில் மயங்கி பூம்புகாரின் வடிகளை கொண்ட பொறுப்பற்ற பாண்டியன் தானோ நீரும்? செய்த தவறுகளை மறைக்க மனைவிக்கு விபச்சார பட்டம் சூட்டும் ஜெகப்புரட்டம் சரித்திரம் கண்டிராத சதிகாரம். சபையோர்களே சொல்லுங்கள், இவன் குற்றவாளியா இல்லையா? குற்றவாளி, நான் குற்றவாளி? நாகம் கட்டிய நஞ்சை மாணிக்கம் என்று மதித்து கூத்தாடி நடுநிலைமை தவறுவதா நாயகன் மாண்பு? மனித சதையை ருச்சி பார்க்கும் கழுகு கூட்டத்துடன் மன்னனும் சேர்ந்து ஹீங்கரிப்பதா நேர்மை? நீதியை சீர்குலைப்பதற்கா சிங்காதனம்? சத்தியத்தை சாய்ப்பதற்கா செங்கோல்? தர்மத்தை தலைகுனிய வைப்பதற்கா தலைமுடி? உண்மையை ஒறுப்பதற்கா உடைவாள்? நீதி சின்னங்களை பின்னப்படுத்த துணிந்துவிட்ட அநீதிமானே, உன்னைத்தான் கேட்கிறேன், இது ஒரு நீதிமன்றமா? தேசியனும் தாழ்வான மகளுக்காக வெட்கப்படாமல் விருது பேசும் வீணனே, உன்னைத்தான் கேட்கிறேன், நீ ஒரு வேந்தனா? சண்டாள சதிகாரிக்கு சாமர வீசி சுயநலம் கருதி சூட்சமத்தை ஆராய மறுத்து அராஜகத்துக்கு தூபம் போட்டு பரமைக்கு மங்களம் பாட நினைக்கும் மாமிச பிண்டங்களே, உங்களைத்தான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் மந்திரிகளா? அக்கிரமக்காரன் மகிழ வேண்டிய அமைச்சர் குழாம் பாட அறிவற்றோர் ஒத்துவத தாழ்ந்தோர் தாளம் போட சதுராடும் செல்வ சீமான்களே, உங்களைத்தான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் ஆண்களா பெண்களா? நியாய நியாயங்களை நிறுத்து பார்ப்பதல்லவா நீதி, வேந்தன் கடமை, அதற்கு உதவியாக இருப்பதல்லவா அமைச்சரின் தர்மம்.
இவர்கள் இருவரும் தங்கள் கடமையில் தவறாமல் பார்த்துக் கொள்வதல்லவா பிரபுக்களின் பாங்கு. அதற்கு பதிலாக இங்கு என்ன நடக்கிறது? கபடத்திற்கு கட்டியம், அகந்தை காலவட்டம், பகல் வேஷத்திற்கு பாராட்டு, சத்தியத்திற்கு சாவு மணி அடியுங்கள். அற்பர்களே, நன்றாக அடியுங்கள். அபராதமே செய்தறியாத ஒருவனின் ஆயுளை முடிக்க ஆலசியம் காட்டாதீர்கள். நீதியை மிதித்து அநீதிக்கு கொடியேற்றி கோர நர்த்தனம் ஆடுங்கள். பாவமற்ற ஒரு பரிசுத்தமான ரத்தத்தால் பத்திரகாளி பிரேமாவுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நடக்கட்டும் உங்கள் நாசவேலை. மகிழட்டும் மன்னன், மண்ணிலும் என் தலையை பந்தாடி மகிழட்டும் மன்னனின் மகள். தெய்வம் பொறுக்குமா உங்கள் திருக்கூத்தை? போதும், நிறுத்து. ராஜ துரோகம் செய்ததோடு அல்லாமல் மனச்சாட்சியற்று மனைவி மீதும் பைசாட்டி, துடுக்கான பேச்சாலும் துணிகரமான நடிப்பாலும் இச்சபையை ஏமாற்ற முயன்ற இந்த மானங்கட்டவனை மலை உச்சியில் இருந்து தலைகளாக உருட்டி தள்ளிவிடுங்கள். பொறுங்கள் மகாராஜா, பொறுங்கள். பழத்தை திருடி தின்னவன் ஒருவன் இருக்க பழத்தோட்டத்துக்கு உடையவனை அவன் தண்டிப்பது நிரபராதி இளவரசர். யாரே பகவான் தட்டா ஹோகியா? ஓ, நம்மகராம் சேர் பிரேமதராசத்தின் கதாநாயகன். மகாராஜ் நமஸ்தே. மகாராஜ் நம்மளுக்கு கெல்த்தி நகி. மகாராஜ் கெல்த்தி நகி. இல்வர்ச்சி வா சொன்னாமந்தா நம்மள் போட்டல போட்டா நம்மளுக்கு நிஜம் சொல்றா. மகாராஜ் நமஸ்தே 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 நம்மளுக்கு போய் சொல்றா இல்ல மகாராஜ். மகாராஜ் இளவரசிக்கு நம்ம சொன்னா கட்டினே பிரசங்கி துரோகம் செய்யாதே செய்யாதே சொன்னா கேட்கலே மகாராஜ். பாட்டு கேட்கலே கேட்கலே கேட்கல மகாராஜ். அதே தோசி உண்மைதா மகாராஜா? வேண்டாம் இந்த விளையாட்டேன்னு அப்பவே சொன்ன இளவரசி கேட்கல. போதும் போதும், இந்த போக்கிரி சிறையில் அடைத்து வையுங்கள். வெட்கம் கட்ட உனக்கு ஒரு முக்காடா. உலப்பெருமையை ஒரு க்ஷணத்தில் குலைத்து விட்டாய். நம்பிய என்னை அடியோடு நாசமாக்கி விட்டாயடி. நயவஞ்சகி, துரோகி, கிராதகி, இவளை சுண்ணாம்புக்கார வாயில் வைத்து சுட்டு எறியுங்கள். அதற்கு அவசியமில்லையப்பா. என் மோதிரத்தின் விஷம் இப்போதே அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது. நீ இறப்பதே மேல். உண்மை. எட்டிய இனிய கனி என்று எடுத்துண்டவள் எப்படி உயிர் வாழ முடியும்? தனலை தாமரை என்று நினைத்து தலையில் வைத்துக் கொண்டதின் பிறகு தப்புவதங்கே. அளவற்ற பாசம் வைத்தீர்கள். நானோ உங்களை மோசம்தான் செய்தேன். மனதை அடக்க வகையற்று மதிகட்டி மானம் இழந்தேன். எல்லாருக்கும் கல்யா ஏழு பிறப்பும் தீயவனாய்த்தான் இங்கிருந்து மறையப் போகிறேன். தவறினே அந்த ஒரு தவறை மறைக்க தவறு மேல் தவறு செய்தேன். கபட நாடகம் ஆடுதல், கருணை இல்லாதிருத்தல், கண்மூடித்தனமாக நடத்தல் இவற்றில் கைதேர்ந்த கள்ளியாகிவிட்டேன். இதோ பலனையும் கைமேல் கண்டுவிட்டேன். பிறந்த குடிக்கு கொள்ளி வைக்க மாட்டாள் என் பிரேமா என்று சொன்னீர்கள். ஆனால் உங்கள் இருதயத்தில் என்றுமே அணையாத பெரும் கொள்ளியை வைத்து விட்டுதான் போகிறேன். அப்பா, இந்த தூர்த்தையும் மன்னித்து மறந்து விடுங்களப்பா. இப்படி அழைக்க எனக்கு உரிமை இல்லை. ஆனாலும் அழைக்கிறேன். அண்டவனின் தண்டனையை அனுபவிக்க போகும் இந்த பாவையை மன்னித்து விடுங்களப்பா. மாதவியை மணந்து நீங்கள் இன்பமான இல்லறம் நடத்துங்கள். சகல மரியாதைகளுடன் சவத்தை அடக்கம் செய்யுங்கள். மகாராஜா, இளவரசர் சுந்தராங்கதராமுனிவர் அடைச்ச வைத்தியக்காரராக இருக்கிறாயே. என் தம்பியின் மாமனார் வீடு என்பது எங்களுக்கு தெரியாதா? விளையாட்டுக்கு சொன்னால் தம்பி சேமந்தானே இருக்கிறேன். இரு. அப்பா அண்ணே சுந்தராங்கதா. அம்மா அம்மா
அப்பா சித்ரா சித்ரா சுந்தராங்கதா என் தவறுகளை மன்னித்து இனி நீதான் இந்த நாட்டின் மன்னன் சுந்தராங்கதா பொருள் கொண்டு வராததற்காக உன்னை தேசப்பிரஷ்டம் செய்த என் பிழையை நான் எப்போதோ உணர்ந்து விட்டேனடா என் கண்ணு கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர்கொண்டு வந்தால் சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன் இந்த ஐந்து வாக்கியங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி மன்றத்தில் விவாதம் நடத்தினேன் அதை பரீட்சிக்கவும் துணிந்தேன் முதல் மூன்று வாக்கியங்களை மெய்ப்பித்தார்கள் தங்கையும் தாயும் தந்தையும் ஆனால் நான்காவது வாக்கியத்தை பற்றி நான் கவலைப்படவே இல்லை எந்த மனிதன் தன் காதல் மனைவியிடத்தில் இதை போய் சோதிப்பான் ஆனால் அதுவும் தற்செயலாக நடந்தது என் மனைவி பிரேமாவினால் ஐந்தாவது வாக்கியத்தையும் மெய்யாக்கினான் எனது தோழன் மதிவானன் அனுபவத்தால் அறிஞர்கள் எழுதும் வாக்கியங்கள் என்றுமே பொய்யாவதில்லை உண்மை உண்மை முக்காலும் உண்மை பிரேமாவின் கடைசி விருப்பம் இப்பொழுதே நடக்க வேண்டும் துன்பத்தை இந்த இன்பத்தால் தான் முடிக்க விரும்புகிறேன் மதிவாடா என் உயிர் தோழா உயிர் காப்பான் தோழன் என்பது உணர்த்திய உத்தமனே இப்படி வா மல்லிகா ஏற்றுக்கொள் எனது தோழனை நண்பா பெண்களில் உத்தமி இவள் ஏற்றுக்கொள் நண்பா உன் சித்தம் என் பாக்கியம் சுந்தராகதன் மதிவாணன் மாதவி மல்லிகா வீர தமிழ் மகன்